रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमहमस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदां बुधैग्मरुग्मव्यामोहरस्तरितराणि तृणायमेन अस्मद्गुरोर्भगवतो सुरेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाह्वयभट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्ति दरस्वदाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकाधीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमन्नूतनरङ्गनाथेतिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारेतिराड् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजाम स्वात्मसम्पदं। श्रीमते श्रीलक्ष्म्यः वदनदिव्यपादुका सेवक श्रीमदभिनव वागीश ब्रह्मतन्त्रस्वतन्त्रपरकालमहादेशिकाय नमः। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृत्स्नं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोचिष्टायां सजनकलितं यापलात् कृत्य पुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भुजये वास्तु भूयः। अन्नवयल् पुदुवै आण्डाळ्ळरङ्गर्कु पण्णिदिरुप्पावै पल्पदियं இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த உடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர் கெண்ண விதி எண்ணையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய திருப்பாவையில் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இன்று அடியனால் உபன்யாசிக்கப்பட இருக்கிறது. ஸ்ரீயப்பதியும் அவாப்த சமஸ்த காமனுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எத்தனையோ தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறான். அதில் இந்த திருப்பாவையில் சொல்லக்கூடிய முக்கியமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய பெருமையை நாச்சியார் பல இடங்களில் இந்த திருப்பாவை என்ற பிரபந்தத்தில் பேசிட்டு வரா. அதில் முக்கியமான விஷயம் இந்த மாயனை மடமதுரை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். ஏற்கனவே சொன்னால் போலே பெருமாளுடைய ஐந்து நிலைகளை தெரிவிக்கிறாள் நாச்சியார் முதல் ஐந்து பாசுரங்கள்னாலன். அதில் ஐந்தாவது பாசுரமான இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய அர்ச்சாவதாரன் திருமேனியை பற்றி இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா ஸ்ரீமன் நாராயணஹா எல்லாருடைய கண்களுக்கு புலப்படக்கூடியவனாக எழுந்தருளியிருக்கிறான். எங்கே அப்படின்னால் கோவிலில் எழுந்தருளியிருக்கிற அர்ச்சாவதார திருமேனியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை இது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்ச்சாவதாரத்துக்கே லட்சணம் அர்ச்சாவதாரன்றதே ரொம்ப அழகான விஷயம். சகல மனுஜநயன எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய ஒரு பெருமாள். அப்பேற்பட்ட விஷயத்தை நாச்சியார் இங்கே அழகாக சொல்கிறார். அர்ச்சாவதாரோடைய பெருமைகள் எல்லாத்தையும் ஸ்ரீபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய சரணத்வந்தங்களை அடைவிக்கும்படியான இந்த பிரபந்தம்
திருப்பாவைன்ற பிரபந்தம். அந்த பிரபந்தத்தில் மார்கழி நீராட்டத்துக்காக சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களில் ஐந்தாவது பாசுரம் இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் பெரியவாள் பல இடங்களில் இந்த பாசுரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா. எல்லா பெரியவாளுக்கும் இந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணுறப்போ ஒரு நல்ல உற்சாகம் இருக்குதுன்னே நம்மளால் சொல்லலாம். ஏன் அப்படின்னால், இது அர்ச்சாவதாரத்தை தெரியப்படுத்தக்கூடிய பாசுரமானபடினால எல்லா வியாக்கியான கர்த்தாக்களும் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா இந்த பாசுரத்தை பற்றி சொல்லும்பொழுது மட்டும். ஏன்னா அந்தளவுக்கு பல விதமான அரிய பெரிய கருத்துக்களை கொண்டதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஒரு அத்வித்தீயமான பாசுரம்னே ஒருத்தர் வர்ணிக்கிறார். திருப்பாவையில் இதை போல் ஒரு பாசுரம் பார்க்கவே முடியாதுன்னு அவருக்குள்ளேயே கேட்டுக்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற ஒரு பாசுரத்தை வேற எங்கேயாவது இதன் அர்த்தம் பொருந்தி வருதான்னு அவர் பார்க்குறாராம். அவர் பார்க்க வரும்போது ஒவ்வொரு பாசுரமாக பார்த்துக்கிறார். உடனே அவருக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்ற பாசுரம் அவருக்கு ஞாபகம் வருதான். அந்த பாசுரம் ஞாபகம் வந்தால் கூட அவருக்கு அந்த பாசுரத்துலேயும் இந்த மாதிரியான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு அவரே தன்னுடைய உரையில் எழுதுகிறார். அந்தளவுக்கு இது வசந்ததான பாசுரம். நான் வியாக்கியாத்தாளோட பேரை எப்பவுமே சொல்கிறதில்லை. ஏன் அப்படின்னால், அடியேன் சில வியாக்கியாத்தா பேரை சொல்லுவேன், அது பல பேருக்கு அந்த பேர் நெருடலாக இருக்கலாம். ஆகையினால அடியேன் எப்பவுமே பெரியவாள் சாதித்தால் பெரியவாள் சொன்னால் இல்லையா, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா. நமக்கு எல்லாம் தேவையில்லை, சில விஷயங்களில் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் எது தேவையோ அந்த விஷயத்தை மாத்திரம் பெரியவாள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். அதனால் அடியேன் எப்பவுமே விஜயாபிக்கும்பொழுது உபன்யாசத்தில் பெரியவாள் சாதித்தால் பெரியவாள் சொன்னால் அப்படி மட்டும்தான் அடியன் சொல்கிற வழக்கம். அதனால் பெரியவாள் இந்த பாசுரத்துக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியுது. முதல்ல நான்கு பாசுரங்களுக்கும் சிரஸ் மாதிரி இருக்கக்கூடியது இந்த பாசுரம். எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை இதில் பறக்க பேசுகிறபடியினால இது சிரஸ் அப்படின்னு பெரியவாள் சொல்கிறார். வேத விகிதமான தர்மங்கள் இதில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமானுடைய ஐந்து நிலைகளான பரம், வியூகம், விபவம், ஆஹார்தம், அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து நிலைகளோ சொல்லப்பட்ட விஷயத்தில் இது ஐந்தாவது நிலையை தெரிவிக்கக்கூடியதான பாசுரம். இதோடு இந்த நிலைகளை தெரியப்படுத்துகிறதா முடிஞ்சிடுறது. முதல் ஐந்து பாசுரங்களை விளக்க வந்தது தான் திருப்பாவை. எப்படி முதல் நான்கு அதிகரணங்களை விளக்க வந்தது தான் மிச்ச 152 அதிகரணமும் பிரம்மசூத்திரத்தில் சீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ண சீபாஷ்யத்துலேயும் பார்த்தால் சதுசூத்திரியாக சொல்லப்பட்ட முதல் நான்கு அதிகரணங்களுக்கு அர்த்தம் சொல்கிறதா தான் மிச்சம் 152 அதிகரணங்கள் இருக்குது. அதே போல் முதல் ஐந்து பாசுரங்களான இந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ண வந்ததாக அமைந்ததாக தான் திருப்பாவையே அமைஞ்சிருக்கு. அதனால தான் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்னு சொல்கிறப்ப கூட நாம் திருப்பாவை 30 பாட்டுன்னு சொல்லாமல் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரைன்னு சொன்னோம். அப்போ ஐயைந்து ஒரு பக்கம், அஞ்சு ஒரு பக்கம்னு இதிலேருந்தே தெரியுது. ஆகையினால மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் இதில் ஆரம்பித்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இது பரியந்தம் ஒரு பேட்டிகையாகவும் மிச்சம் 25 பாசுரங்கள் ஒரு பேட்டிகையாகவும் வச்சுட்டு பெரியவாள் இதுக்கு அர்த்தமே பண்ணுறா. இப்போது மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்ன்ற பாசுரத்தை விளக்க வந்ததாக இருக்கிறது தான் புல்லும் சிலம்பின காலிலேருந்து ஆரம்பித்து நோற்றுச்சுவர்க்கம் பரியந்தம் இருக்கக்கூடியது. வையத்து வாழ்வீர்களில் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதா அமைந்தது தான் கற்றுக்கரவையில் ஆரம்பித்து எல்லை இளங்கலியே பரியந்தம். ஓங்கி உலகளந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதாகத்தான் நாயகனாயிலேருந்து ஆரம்பித்து 33 பரியந்தம். ஆழிமழை கண்ணான்ற பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதா தான் அங்கன்மா ஞாலத்தரசரில் ஆரம்பித்து இல்லையா ஏற்றக்கலங்களில் ஆரம்பித்து ஒருத்தி மகனாய் பிறந்த பரியந்தம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்ற பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதா ஆரம்பித்து தான் அர்த்தம் சொல்ல வந்தது தான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்லேருந்து வங்கக்கடல் கடந்தன். இந்த பாசுரத்தை பார்த்தாலே இந்த அர்த்தம் துவனிக்கும் நமக்கு. இப்போ இங்கே மாயனை மண்ணு மடமதுரை மைந்தனைன்றா. அந்த மைந்தன் யாருன்னா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பெருமாளை பார்த்துட்டா அந்த இடத்துல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ன்னு கிருஷ்ணனை எழுப்புறதாக
அமைந்து மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான்னு நேராக கிருஷ்ணனை போய் பார்த்துடுறா இல்லையா. அப்போ அந்த பார்த்த புருஷன் யார் அப்படின்னா மாயனை மண் வடமுதிரை மைந்தன் அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்படி பெரியவாள் ரொம்ப அழகாகவே வியாக்கியானம் பண்ணுறா இந்த மாதிரி கட்டங்கள்லாம். அந்தளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறை வனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்ற நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். இந்த பாசுரத்துடைய அவதாரிக்கையே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப விலட்சணமான கோபஸ்திரீகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இதுக்கு எல்லா வார்த்தைகளுமே சங்கதியாக அமைஞ்சிருக்கு முன்னாடி பாசுரத்துக்கு ஏற்றா போலியே இல்லையா. அப்படி ஒரு பாசுரம். லோகத்தில் சுபகாரியங்கள்னால் நிறைய நடக்கும். அதில் நிர்விக்ன பரிசமாப்தி அர்த்தம் விஸ்வக்சேன ஆராதனங்கள்லாம் நம்ம பண்ணுறது வழக்கம். அந்த விஸ்வக்சேன ஆராதனத்துக்கு விஸ்வக்சேன ஆராதனம் இடையூறு இல்லாமல் நடக்கிறதுக்காக நாம் அதுக்காக ஒரு விஸ்வக்சேன ஆராதனை மாதிரி இன்னொரு ஒரு ஆராதனை நம்ம பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னால் அதுவே இந்த விஸ்வக்சேன ஆராதனமே எல்லா காரியத்தையும் நமக்கு சித்திச்சு கொடுக்கும். அது மாதிரி தாமோதரனை நாம் தூயோமாய் தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த மாத்திரத்திலேயே பூத பவிஷ்யத் பாபங்களெல்லாம் தீயிலிட்டது போல் தூசாகும் அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதாக அமைஞ்சது இந்த பாசுரம்னு. அதில் உத்தமமான ஞானம் நிரம்ப பெற்ற ஒரு ஸ்திரீ சொல்கிறா, ஸ்வசர்ச்சை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து வாத பிரதிவாதங்களை வச்சால்தான் நல்ல விஷயங்கள் வந்து நிற்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. நாமும் தைரியமாக மார்கழி நீராட்டத்துக்காக விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம், இது நல்லபடியாக முடியணுமே, தடங்கள் வரலாமே இல்லையா. நல்ல ஏன்னா ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி அச்ரேயசி பிரவர்த்தே து குத்திர யாந்தி விகாதகாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் பார்த்தால் மகான்களுக்கே தடங்கள் வருது இல்லையா. அப்போ நாம் எடுத்துகிற காரியத்துக்கு தடங்கள் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவள் கேட்குறா. அப்போ சொல்கிற நல்லோர்கள் பெரியோர்கள் இவ ஆரம்பித்த காரியத்துக்கு கூட தடை ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம தடை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அண்ணன் வியாக்கியானத்தில் ராமாயணத்தை இங்கே எடுக்கிறார் பெரியவாள். சக்கரவர்த்தி திருமகனுடைய பட்டாபிஷேக மகோத்சவத்துக்கு நடக்கிறதுக்காக நாள் வச்சு கொடுக்குறார். நாள் வச்சு கொடுத்ததோ வசிஷ்டர் இல்லையா. வசிஷ்டர் வேதமே வசிஷ்டரை கொண்டாடுறது. அப்படிப்பட்ட வசிஷ்டரே நாள் வச்சு கொடுக்குறார். பட்டாபிஷேகத்துக்கு உரியவன் பரமாத்மா. ஊர் மக்கள்லாம் கூடி சர்வான் தேவான் நமஸ்யந்தின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேவர்கள்லாம் சேர்ந்து வணங்குறார் சக்கரவர்த்தி திருமகனை இல்லையா. பிராத்த காலத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா. ஆழ்வார் சாதிக்கிறார், தெய்வங்கால் என் செய்கேன்னு சாதிக்கிறார் ஒரு இடத்துல. அப்படி அஞ்சாம்பத்தில் வருது. அப்படி எல்லாரும் பிரார்த்திக்கிறா மொத்த பேரும். தசரத சக்கரவர்த்திக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஆசை. அவ ரெண்டு பேரும் சீதா பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து பெரிய பெருமாள் இடத்துல ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திச்சுண்டு ராத்திரி தீட்சையெல்லாம் எடுத்துக்கிறா. ரங்கேச மாம்பாகின்னு பிராத்தக்கால அழகாக நடக்கிறது. பிராத்தக்கால பூஜைகள்லாம் நடக்கிறது. பகவத் அனுகிரகமும் ஏற்படுறது. லோகமெல்லாம் அவனை கொண்டாடுறது சக்கரவர்த்தி திருமகனை. அப்படி விசேஷமாக ஒரு வியக்திக்கு எல்லாம் கைகூடி வர சமயத்தில் கூட இல்லையா ஒரு க்ஷணத்தில் தடை ஏற்பட்டு கதையே மாறிடுச்சு. அப்போ அவளுக்கே அந்த விஷய விலட்சணமான புருஷனான சக்கரவர்த்தி திருமகனுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா நாமெல்லாம் சாதாரண பொண்கள் தானே, இது ஆகாதா அப்படின்னு சொல்லி இவா ஒரு கோபஸ்திரீ கேட்குறா. அப்போது அதுக்கு அர்த்தம் சொல்கிறா, மற்றவா அப்படிலாம் நினைக்காத, எவ்வளோ விக்னங்கள் வந்தாலும் அவன் திருவடியை பற்றி கொண்டாள் இல்லையா
பாவே பாவே பாவையேயம் பவந்தம்னு சொல்லி அவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் சர்வமும் நாசத்தடையும், எந்த விக்னமும் ஏற்படாதுன்னு சொல்கிறார். தன்னுடைய பிரதிஜையை விட்டுட்டு அவன் எப்போவுமே பக்தர்களுடைய பிரதிஜைக்காக பக்தர்களை காப்பாற்றக்கூடிய உயர்ந்ததான ஒரு குணத்தை படைத்தவன் பரமாத்மா இல்லையா. சுவர்ணிகமும் அபகாய மத் பிரதிஜா மிருதம் அதிகர்த்தும் அவலுப்தோ ரதஸ்தா இல்லையா. திருதர தசரசனோ திருதரத சரணோ அப்யாத்து சலகு ஹரிரிவ ஹந்துமிவம் கதோத்தரியஹான்னு ஒரு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறத பீஷ்மஸ்துதியில் ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கா பெரியவாள். இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்த்தால் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். தன்னுடைய பிரதிஜையை காட்டிலும் பக்தனுடைய பிரதிஜைக்கு பெருமாள் ரொம்ப செவிசாய்க்கிறான்றது தெரிகிறது இதுலேருந்து. பாரத யுத்தம் நடக்கிறது. அப்போது பகவான் சொல்கிறான் நான் ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ பீஷ்மர் சொல்கிறார் நான் உன்னை ஆயுதத்தை கையில் எடுக்க வைப்பேன்னு தெரிய சொல்கிறார். அப்போ யுத்தம் நடக்கிறது, பீஷ்மர் அம்பு போட்டுகிட்டே இருக்கார், அர்ஜுனனால் தாங்கவே முடியல, ஒரே ஏகமாக பாணங்கள் வந்துட்டே இருக்குது. பரமாத்மா அவை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறான், அப்பவும் தடுத்து நிறுத்த முடியல. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு இவன் பிரதிஜை பண்ணியிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆயுதம் எடுக்க மாட்டோன்னு பிரதிஜையை காப்பாற்றுறதா இருந்தால் ரெண்டு விதங்களில் நஷ்டம். என்னது அப்படின்னா, ஒன்று அர்ஜுனனை காப்பாற்றி ஆகணும், இன்னொன்று பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றணும். அவன் பார்க்குறான் இப்போ நம்முடைய ஆயுதத்தை எடுக்க மாட்டோன்னு சொல்கிற நம்முடைய வார்த்தையை காட்டிலும் அர்ஜுனனையும் காப்பாற்றணும், பீஷ்மருடைய வார்த்தையும் காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி ஆயுதத்தை எடுத்துன்னு ஓடுறான் அடிக்கிறதுக்கு, பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. அப்போது தன்னுடைய பிரதிஜையை காட்டிலும் பகவானுடைய பகவான் பக்தர்களுடைய பிரதிஜைக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறான் எப்படின்னு தெரிகிறது இதுலேருந்து. ஆகையினால் பெருமாள் எப்பவுமே ஏற்கனவே சொன்ன போல் பெருமாள் எப்போவுமே பக்த பராதீனனாக தான் இருக்கானோ தவிர அவன் சுதந்திரமாக அவன் இஷ்டத்துக்கு எந்த காரியங்களையும் பக்தர்கள் விஷயத்தில் பண்ணுறதில்லை. பக்தன் இன்னைக்கு வருவான் எங்கு முலன் கண்ணன் என்று அப்படின்னு ஆழ்வார் சாய்த்தா போல எங்கு முலன் கண்ணன் எல்லா இடத்துலையும் கண்ணன் இருக்கான், இங்கே இருக்கானா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 24 தூண்கள் இருந்ததா பெரியவாள் சொல்கிறான். அந்த 24 தூண்கள்லையும் பகவான் அவதாரம் பண்ணுறதுக்காக நரசிம்மப்பெருமாள் காத்துன்னு இருந்தாராம். அதுபோல் பக்தர்களுடைய ஒரு கைங்கரியத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அவன் இருக்கானோ தவிர அவன் சுதந்திரமாக எந்த காரியமும் பண்ணுறதே இல்லைன்னு. நாம் ஒரு காரியம் ஆரம்பித்தா அதை நடத்தி வைக்கிற பொறுப்பு பரமாத்மாவுக்கு இருக்குது, அதையே அவனே அதை நடத்தியும் வைக்கிறான் இல்லையா. பகவத்தோ பலேன பகவத்தோ வீரியேனன்னு சொல்லிட்டு நாம் காரியத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதுவும் சொல்லும்போது நம்ம பிரதிதினம் அனுஷ்டானத்திலே பண்ணுறமே சொஸ்மை சொப்ரீத்தையே சுயமேவ காரியத்தின்னு நாம் சொல்கிறோம். அந்தளவுக்கு அவனுடைய பிரீத்திக்காக நாம் இந்த காரியத்தை பண்ணுறோம், அதை அவனே நடத்தியும் கொள்கிறான். அவன் பிரீத்திக்காக பண்ணுற காரியத்தை அவனே நடத்திக்கிறான் இல்லையா. நாம் யார் அதை நடத்துறதுக்கு, நமக்கு எங்கே சக்தி இருக்குது. அதனால் சொல்லும்போது சுயமேவ காரியத்தின்னு சொல்கிறோம், முடிக்கும்போது சுயமேவ காரித்தவான்னு சொல்கிறோம். அதனால் எல்லாமே அவன் சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறதுன்னு. இப்போது நாம் அவனை பற்றியே பேசின்னு இருக்கோம், அதே மாதிரி அவன் நம்மளை பற்றியே பேசின்னு இருக்கான் இல்லையா, நம்மளையே நினச்சிட்டு இருக்கான். அதனால் நாம் அவனை பற்றி பேசுகிறதும் அவன் சங்கல்பம் தான், நாம் அவனை நினச்சிட்டு இருக்கிறதும் அவன் சங்கல்பம் தான், அவனுடைய சங்கல்பத்தால் தான் எல்லாமே நடக்கணும். அந்தளவுக்கு பெருமாள் நம்மிடத்துல அவ்வளவு ஒரு ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கான் இல்லையா. மகதோ மந்தை சக நீரந்தீர சம்ஸ்லேஷான்னு சொன்ன வாத்சல்யத்துக்கு லட்சணம் ஒரு மந்தமதிகளாக இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கக்கூடிய ஜந்துக்களோடு கூட பெருமாள் ஸ்நேகம் வச்சுக்கிறான் இல்லையா. அந்தளவுக்கு ஒரு வாத்சல்யம் பெருமாளுக்கு நம்மிடத்தில் இருக்குது. ஆனால்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லி பெருமாள் விஷேகமாகவே இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன பெரிய பெரிய சாஸ்திரார்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசுரம்னு சொல்லிட்டு இது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். ஒரு இடத்துல பிறந்து மற்றொரு இடத்துல பரமாத்மா போகும்படியான பிரகரணத்தை நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த இடத்துல விவரித்து காட்டுறார். மாயனை அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாசுரமே இல்லையா. பெருமாளுடைய அழகான சேஷ்டிதங்களில் அதுவும் ஒன்று. அதனால் அதை சொல்லியே மாயன் அப்படின்னு சொல்லி மாயனைன்ற பாசுரத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறார். அவனுடைய அவதாரமும் மொத்தம் ஒரே மாயை இல்லையா. ஆழ்வான் சாதிக்கிறா போல குரத்தாழ்வான் சாதிக்கிறா போல அதிமானுஷ ஸ்தவத்தில் வருது. அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி
அதிவிருத்தமான விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியாம் அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்னு சொல்லி அதிமானுஷஸ்தவத்தில் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும்பொழுதே அதிமானுஷ சூல சீல விருத்த வேஷம்னு சாதிக்கிறார். பகவானுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள், அவனுடைய நடத்தைகள் எப்பேற்பட்ட நடத்தைகள், அவனுடைய வேஷம் எப்பேற்பட்ட வேஷம். மனுஷ வடிவில் பரமாத்மா வந்திருந்தால் கூட அவனை மனுஷன்னு சொல்ல முடியுமா இல்லையா? பெருமாள் ஒவ்வொன்றுத்தையும் சுட்டி காட்டுட்டே இருக்கான். பெருமாள் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் அவன் பெருமாள் இல்லை, அவன் மனுஷன் இல்லை, சாட்சாத் பெருமாள் தான்றத பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டே பல சேஷ்டிதங்களை அவன் பண்ணுறபடினால அவனுக்கு மாயன்னே பேர் இல்லையா? திருவருத்தத்தில் வர்றது ஒரு பாசுரத்தில், சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி என் தூபம் தரா தூபம் தரா நிற்கவே எங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்திமிலேற்றுவன் கோன் கோட்டிடையானே கூத்து அடலாயர் தம் கொம்பினுக்கே. இப்போ சூட்டு நன்மாலைகள்ன்ற பாசுரத்தை ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ வைகுண்ட லோகத்தில் ஒரு காரியம் விசேஷமாக நடக்கணும். எம்பெருமான உட்கார வைக்கிறா, எல்லாரும் உட்கார வச்சு தேவர்கள் எல்லாரும் அவனை திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறா. திரும்ப வைகுண்டத்தில் ஸ்வேச்சா கைங்கரியமாக நடக்கிறது. திருமஞ்சனம் முடிஞ்சு தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. ஒரே புகமண்டலமாக இருக்குது, புகை ஒன்றும் தெரியவே, புகையில் ஒன்றும் தெரியல. பகவானுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க முடியல. அந்த ஒரு க்ஷண காலத்தில் பரமாத்மா பண்ண காரியம் என்ன அப்படின்னால், அந்த ஒரு க்ஷண மாத்திரத்தில் பரமாத்மா ஆயர்பாடியில் வந்து பிறந்துட்டானான் இல்லையா? அந்த ஒரு க்ஷண மாத்திரத்தில் ஆயர்பாடியில் வந்து வெண்ணையை திருடின்னு போயிட்டான்னு பெரியவார் சொல்கிறான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டானான். அவன் தேவர்கள் தூபதீபம் சமர்ப்பிக்கிறப்போ அந்த புகை மண்டலத்தில் ஆயர்பாடிக்கு வந்து வெண்ணையை திருடின் போயிட்டான்னு சொல்கிறான். அந்தளவுக்கு காரியத்தை முடிக்கிறதுல ஒரு சமர்த்தன் அவன் இல்லையா? மாயமாய மாக்கினாயுன் மாயமுற்று மாயுமேனு திருச்சந்த விரதத்தில் ஆழ்வார் சொல்கிறார். அந்தளவுக்கு மாயன் அப்படின்றது எங்கே பார்த்தாலும் மாயம். அதனால் அவனுக்கு மாயன்னே பேர் வச்சான் ஆச்சியார். மாயன்னா மாயை உடையவன் அர்த்தம், மாயை தன் வசத்தில் உடையவன் சொல்லணும் இல்லையா? ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மாயையை தன் வசத்திலே உடையவன் அர்த்தம். மாயாந்து பிரகிருதிம் வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. மாயைனா பிரகிருதின்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு காரணமாக எதை மூலமாக வச்சுருக்கானோ அந்த பிரகிருதி தத்துவத்தை மாயைன்னு சொல்கிறான். அதை உடையவன் மாயனாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அதனால் மாயையினால் பிரகிருத்தியால் அவனை ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஜெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தேன்னு ஒரு வாக்கியம். அதுதான் மாய பகவத்கீதையில் சொல்லப்படுறது. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்னோடய மாயையை யாராலையும் தாண்டவே முடியாது. எவன் இதிலிருந்து விடுபட முடியும், எவன் தன் திருவடியை பற்றுகிறானோ அவனால் மட்டும்தான் விடுபட முடியுமோ தவிர மற்றவாளால் விடுபடவே முடியாதுன்னு. அப்படின்னா நார்த்தம், இந்த மாயையிலிருந்து பிரகிருத்தியிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும்னு நாச்சியார் பகவத்கீதையில் சொல்லப்படுறது. அதே தான் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறா. தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாயின்னு சொல்லி பிரகிருதி பகவானை மறைக்கிறது, அவனுக்கும் நமக்கும் திரை போடுறது, நடுவில் திரஸ்காரம் பண்ணுறது. இந்த திரையை நீக்கினால் பகவான் நமக்கு விசேஷமாக தெரிவான். அப்போ இந்த திரையை நீக்கிறதுக்கு உண்டான காரியத்தை நாம் பண்ணணும். அதை தான் நம்ம பண்ணணுமோ தவிர அது திரையை நீக்கிறதுக்கான உண்டான காரணம் காரியத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, சாட்சாத்தாக பெருமாளிடத்துலேயே நம்ம நம்மளை நம்முடைய பரங்களை சமர்ப்பிச்சிடணும். அப்படி பண்ணால் ஒருவேளை பண்ணலாம். மாயையை விசாரம் பண்ணால் போயிடும் அப்படின்னு சொல்கிறா பெரியவாள் இல்லையா? இதுக்கு ஒரு அழகாக ஒரு கதை வேறு எடுத்திருக்கார் ஒரு வியாக்கியான கர்த்தா. தலை தீபாவளிக்காக மாமனார் கிரகத்துக்கு ஒரு மாப்பிள்ளை போகிறானா. வண்டியோடு ஒருத்தன் வரான். ரெண்டு பேருமா வண்டியில் ஏறிண்டு மாமனாருடைய கிரகத்துக்கு போகிறா. மாமனார் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்றான். மாமனார் என்ன நினச்சார், கூட வந்திருக்கவன் மாப்பிள்ளையோட தோழன்னு நினச்சார். மாமனார் வீட்டு பந்துக்களை மாப்பிள்ளைக்கு தெரியாததுனால மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டான், இவர் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கார், இவா மாமனாராத்து பந்துன்னு நினச்சிட்டார் அவர். உடனே மாமனார் பார்க்குறார், மாப்பிள்ளையோட உறவு தானே மாப்பிள்ளைக்கு தோழன் போல்ருக்கு அப்படின்னு மாமனார் நினச்சி அவரும் ஒன்றும் சொல்லலை. வஸ்திரத்தை கொடுத்தா அவன் எடுத்து உடுத்திக்கிறான், சாப்பிட கொடுத்தா அவன் எடுத்து சாப்பிட்றான். எதிரையும் முன்னாடி மாப்பிள்ளைக்கு முன்னாடி அவன் இருக்கான்.
நிஜமான மாப்பிள்ளைக்கே சந்தேகம், இவன் மாப்பிள்ளையா நான் மாப்பிள்ளையான்னு சந்தேகம் வந்துடுறது, எல்லா உபச்சாரமும் அவனுக்கே நடக்கிறது, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்றதுன்னு பார்க்குறான். மாமனார் நினைக்கிறார், ஏதாவது தப்பாக சொன்னால் தப்பாகிட போகிறது, மாப்பிள்ளை கோபம் வந்துட போகிறது அப்படின்னு மாமனாருக்கு பயம். மாப்பிள்ளையாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் அப்படியே பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே போயிடுது. ஒரு நாள் நேரத்து இலையில் பிரசாதம் பரிமாறிகிட்டே இருக்கா. மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது அவருக்கு சாப்பாடு கொடுக்குறா. மாமனாரால் தாழ முடியல. அவர் கேட்கவே கேட்டுறார், இது யார் இது உங்களோட வந்திருக்கிறான்னு. அவன் சொல்கிறான், என்னோட வரல, இந்த வீட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டுருக்கனே அப்படின்னு அவன் சொல்கிறான். அது யாருன்னு உங்களை தான் கேட்கணும்னு நான் நினச்சேன்னு மாப்பிள்ளை சொல்கிறான். மாமனார் சொல்கிறார், நான் உங்களும் உன்னோட வந்தவர்னு நினச்சேனே, உங்கள் கூட வரலையா அப்படின்னு. திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் திரும்பி விசாரம் பண்ணி திரும்பி பார்க்குறா. அவன் ஆளையே காணோம், அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான். இதில் என்ன தெரிகிறது, அதே மாதிரி மாயையும் பண்ணுறது, நம்மோட கூடவே நிற்கிறது. தத்வார்த்தத்தை உட்கார்ந்து பேசுகிற சமயத்தில் ரொம்ப நன்னா பேசுகிறோம் இல்லையா. நமக்கு தான் சர்வஜ்ஞத்துவம் இருக்கா போல், பெருமாள் காட்டில் நமக்கு தான் சர்வஜ்ஞத்துவம் இருக்கா போல் நம்ம நன்னா பேசுகிறோம் இல்லையா. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சர்வே வியாச பராசரகான்னு. எல்லாரும் வியாசர்கள் தான், எல்லாரும் பராசரகர்கள் தான் இல்லையா. அப்படி பார்த்தா மறுபடியும் நமக்கு அகங்காரமும் மமக்காரமும் தான் வருது. அப்போது அந்த இடத்துல எப்படி மாயை அவன் தொலைஞ்சானோ அது மாதிரி மாயையை தொலைக்கணும் அப்படின்னால், நாம் தத்வார்த்த ஞானத்தை கிருஷ்ணனை பற்றி நன்னா தெரிஞ்சின்றால் நமக்கு அந்த பிரகிருதி சம்பந்தமானது விடும் அப்படின்னு சொல்கிறான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொன்னான். மண்ணு அப்படின்னா பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கும்படியான ஒரு இடம். அப்போது சின்ன சின்ன இடங்களுக்கு கூட கௌரவம் அதிகம், ஏன்னா அந்த இடத்துலலாம் பகவத் சம்பந்தம் இருக்கும். பகவத் சம்பந்தம் இருக்கணும்னா பெரிய சிட்டி அவசியம் வேணுன்றதே இல்லை, சின்ன சின்ன இடத்துல கூட பகவத் சம்பந்தம் இருக்கும். இது இங்கேருந்து ஆயர்பாடி கோகுலத்தை சொல்கிறா. இப்போது வடமதுரையையும் கோகுலத்தையும் மனசில் வச்சுட்டு நாச்சியார் இப்படி சொல்கிறார். அந்தளவுக்கு பகவத் சம்பந்தமானது மாறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட எது இடம் எது அப்படின்னால், மதுராணாம நகரி புண்ணியா பாபஹரி சபா அப்படின்னு சொல்கிற மாதிரி, வடமதுரை தான் பாபத்தை அறுக்கக்கூடிய ஒரு இடம், புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடம், மங்களத்தை கொடுக்கும்படியான ஒரு திவ்யமான ஊர். அந்த ஊரை விரும்பி பெருமாளே அதனோட தொடர்பு வச்சுருக்கான்னா அப்போ எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அது. அதனால் நாச்சியார் என்ன பண்ணுறா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு போட்டான். விசேஷமான அவதாரம் வாமன அவதாரம். வாமன அவதாரம் நடந்த இடம் அது. விஸ்வாமித்திரர் ஜபங்கள் பண்ண இடம் அது. சத்ருக்னன் லவணாசுர வதம் பண்ணி அந்த பட்டணத்தை ஸ்தாபனம் பண்ணான். இப்படி பல அவதாரங்களில் பகவானோட சம்பந்தம் உடைய ஊரானபடினால மண்ணு அப்படின்னு ஒரு சப்தத்தை நாச்சியார் அந்த இடத்துல வைக்கிறார். இதுக்கு நித்திய சம்யோகம், மண்ணுன்னா நித்திய சம்யோகம்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறான். நித்தியம் பெருமாள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பகவானோட நித்திய சம்யோகம் சம்பந்தம் மாறாத இருக்கக்கூடிய ஊர் வடமதுரை, உத்தமமான மதுராப்பட்டினம்னு அர்த்தம் இல்லையா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன், மைந்தன்னா மிடுக்கன் அர்த்தம். மிடுக்கன்னா பிள்ளை, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். நான்கு விதமான அர்த்தங்களில் பெரிவா எடுத்திருக்கா. மைந்தன் அப்படின்னா மிடுக்கன் அர்த்தம், பிள்ளைன்னு அர்த்தம், யுவான்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். நாலு விதமாக எடுக்கிறார். தஸ்மின் யுவாஸ்தே அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. எப்பொழுதும் இளமையோடு இருக்கவன் அர்த்தம். அப்படி விசேஷமாக வடமதுரையில் அவதரித்தபடினால அவனுக்கு மைந்தன், ஆனால் வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்னான். இப்போ பகவானுடைய அவதாரத்தை ஆண்டாள் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சூச்சிப்பிக்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாள். இந்த இடத்துல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை துறைவன். அப்போது யமுனையை வர்ணிக்கும் பொழுது தூய பெருநீர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மற்ற நதிகளுக்கு இல்லாத ஒரு தூய்மை யமுனைக்கு இருக்குது. அது என்ன தூய்மைன்னு கேட்குறோமா, சந்த சந்தோஷம் அதிகம் பிரசமம் சண்டமாருதாக பிரசாதம் நிம்ன காயாத்தா ஜாயமானே ஜனார்தனே அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகத்தை இங்கே எடுக்கிறா பெரியவா. பகவான் கிருஷ்ணனை அவதரித்த உடனே மகான்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், சந்தோஷத்தை அடையிறா. சுழல் காற்று வீசுறது இல்லையா, சுழல் காற்று வீசி பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி சுழல் காற்று வீசுறது. பகவான் அவதரித்த உடனே சுழல் காற்றுகள் கூட சாந்தம் அடைகிறது. யமுனை முதலான நதிகள்லாம் தெளிவடைகிறது. யமுனா நதி அவதார காலத்தில் உபகாரம் பண்ணித்து, அதனால் யமுனா நதி அவதார காலத்தில் உபகாரம் பண்ணித்துனாலே நமக்கு ஒன்று தெரிகிறது,
பெருமாளுக்கு உபகாரம் பண்ணாத நதி ஒன்று இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. அது எந்த நதினா கோதாவரி நதின்னு சொல்கிறா இல்லையா. கோதாவரி நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா அப்படின்னு வால்மீகியே எடுக்கிறார். கோதாவரி நதி சீதா பிராட்டி கதறி அழறா, ஏ கோதாவரி என்னுடைய பர்த்தா வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போது ராமன் வந்து கேட்ட உடனே கோதாவரி சீதையை பார்த்தியான்னா ராவணனுக்கு பயந்துட்டு வாயை மூடின்னு இருக்கு. அப்படி வாயை மூடின்னு இருக்கிறபடினால இது கோதாவரிக்கு அப்படி ஒரு அவப்பேர் ஏற்பட்டுருது இல்லையா. அதனால் இந்த கோதாவரி அப்படின்ற கோதாவரிக்கு ஏற்பட்ட அவப்பேரை சுவாமி தேசிகன் நீக்கிறார் இல்லையா. பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்திய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுத்தையோபி பவந்தி புண்ணியாக அப்படின்னு சொல்லி இந்த கோதாவரிக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தை அவர் கோதா அப்படின்னு இந்த பேரை வச்சு கங்கா நதிகள்லாம் வந்து இந்த கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி போக்கடித்து கொள்கின்றனன்னு சொல்லி கோதாவரிக்கு ஒரு பெருமையை சுவாமி தேசிகன் சொல்லி கொடுக்குறார் இல்லையா. அந்த மாதிரி தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை துறையில் தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தெரிகிறது. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த சச்சா குலாம் வாசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்திர உதகையோ அப்படின்னு இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தில் எத்தனையோ மீன்களும் குழிகளும் சுழல்களும் அப்படி நிறைய வஸ்துக்களை உடையது அந்த நதி. அப்படிப்பட்ட யமுனா நதி வசுதேவர் கிருஷ்ணனை எழுந்துருளை பண்ணி கொண்டு வரும்பொழுது தண்ணி முழங்கால் அளவுக்கு மாறிப்போய் அப்படியே வழியை விட்டுது இல்லையா. அப்படி பகவான் வடமுதலில் அவதாரம் பண்ணி யமுனா நதிக்கரையில் இருக்கும் கோகுலத்துக்கு சென்றான் அப்படின்றது ஆண்டாள் இந்த இடத்துல சூச்சகமாக தெரிவிக்கிறார் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டாலே போகிறோம், சர்வமும் அதில் அடங்கிடும் இல்லையா. கிருஷ்ணாவதாரன்றதே ஒரு பெரிய யாகம் மாதிரி. அந்த யாகத்தில் சர்வ பிராயஸ்தித்த ஹோமத்தில் எப்படி கரெக்டாக கடைசியில் சொல்கிறோமோ, பிராயஸ்தித்தான்ய சேஷானி தபக்கர்மாத்மகாணிவை யானி தேசாம சேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம் இல்லையா. சர்வ பிராயஸ்தித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னால் கிருஷ்ணனுடைய அனுஸ்மரணம் தான். சர்வத்துக்கும் பிராயஸ்தித்தம் தான் எல்லா, அது பெரிய ஒரு யஜ்ஞம்னே சொல்கிறார் கிருஷ்ணனுடைய ஸ்மரணம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு யாகத்தையும் ஒவ்வொரு லீலையாக பகவான் காட்டி காட்டி, அதுதான் கீதையில் சொல்லும்போது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னே சொல்கிறார். அந்தளவுக்கு இந்த ஒரு அவதாரமே அப்படியேப்பட்ட ஒரு அவதாரம்னு கதையாக பார்க்குறப்ப நமக்கு வேணால் சிரிப்பாக இருக்குமோ தவிர, சமஸ்த வேதத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய அவதாரம், வேதார்த்தங்களையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இல்லையா. உள்ளுக்குள்ளே ஊடுருவி பார்க்கணும் கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த வரைக்கும். உள்ளுக்குள்ளே ஊடுருவி பார்த்தால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய யாக யஜ்ஞாதிகள்லாம் நடக்கிறா போலேயே இருக்கும். அந்தளவுக்கு வேதாந்த விஷயங்கள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாருவா விதத்தில் சுவாமி தேசிகன் விவரிக்கிறத பார்க்கும்போது தெரியும், அரணி சம்பவ பாவக சங்கமாத்து இல்லையா அபஜதாத்வர வேதிரிவ ஸ்ரீயம் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அந்தளவுக்கு ஒரு இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்றதே ரொம்ப வசத்தி. ஹோமம்னு பார்த்தால் அத்வரியு ஹோதா பிரம்மா உத்காதா ஆக்னிலேந்திரியன் அச்சாவாகன் மைத்ராவானனன் நேதா போதா அப்படின்லாம் நிறைய யஜ்ஞத்தில் ஒவ்வொரு யாகத்துலேயும் ரித்விக்குகள் இருப்பான் இல்லையா. யாகத்துக்காக யஜ்ஞத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்ட பிறகு ரித்விக்கு வரணம் பண்ணுவாள், அதுக்கப்புறம் அக்னியை பிரதிஷ்டை பண்ணுவாள் இல்லையா. எல்லாரையும் அழைச்சின்னு போய் காட்டுக்கு போய் சமீகர்பாம் அக்னிம் மந்தத்தேன்னு சமீவிருஷத்துலேருந்து அரணிக்கட்டையை எடுத்து ஒரு பூஜைகள்லாம் பண்ணி அந்த அரணிக்கட்டையை கடைவா இல்லையா. அந்தளவுக்கு பெருமாள் தேவகிய வசுதேவர்ன்ற அரணிக்கட்டையிலேருந்து கிருஷ்ணன் ஒரு அக்னி உண்டானா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்போ வசுதேவர்ன்றவர் அத்வரியு கிருஷ்ணனாகிற அக்னியை சிரஸில் எழுந்துருளை பண்ணுறார்.
அப்போ குடை படுக்கணுமோ இல்லையோ. அப்போ அத்வரிய வேலையை தான் அது அக்னியை கொண்டு வரும்போது, காட்டிலேருந்து கொண்டு வரும்போது அத்வரியை கொண்டு வருவானோ இல்லையோ, அப்படி அக்னியை வசுதேவர் கொண்டு வரார். அப்போ குடை பிடிக்கணுமோ இல்லையோ, குடை பிடிக்கிறது ஆதிசேஷம். ஸ்வஸ்தி வாசனை சொல்லணுமோ இல்லையோ, ஆதிசேஷன் 1000 தலைகளோடு விசேஷமாக வந்து ஸ்வஸ்தி வாசனை சொல்கிறான். அந்தளவுக்கு நதியை கடந்து, அதனால தான் தூயமாய் தூய பெருநீர் யமுனை துறைவனே அப்படின்னு சொன்னான். நதியை கடந்து அக்னியை எடுத்துகிட்டு போகிறாவா. இங்கே அதே போல் இங்கே யமுனை எப்படி காட்டில் அக்னி எடுத்துன்னு வரணுமோ, அதே மாதிரி இங்கே யமுனை நதியை கடந்து அக்னியை எடுத்துகிட்டு போகிறா, கிருஷ்ணன் எழுந்தருளை கொண்டு போகிறா. அப்போ நந்தகோபருடைய கிரகம் எது அப்படின்னால், கார்கபத்திய ஹோமம் நடக்கக்கூடிய குண்டம். அதை கிருஷ்ணனாகிற அக்னியை அந்த கார்கபத்திய ஹோமம் நடக்கக்கூடிய குண்டத்தில் வசுதேவர் பிரதிஷ்ட பண்ணுறார். ஏன்னா அத்வரியோ சொல்லியோ, அவர் பிரதிஷ்ட பண்ணுறார். அங்கே ஜொலிக்கிறான் பரமாத்மா இல்லையா. 12 வரைக்கும் கோகுலத்தில் கிருஷ்ணன் பண்ண லீலைகள் எல்லாமே கார்கபத்திய ஹோம குண்டத்தில் விநியோகமாகக்கூடிய மந்திரங்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் பெரியவா இல்லையா. யமுனை துறைவன்ற ஒரு வார்த்தை எடுத்துன்னு எவ்வளோ வியாக்கியானம் பண்ணுறா பாருங்கள். அப்படி கார்கபத்திய ஹோமத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எப்படியோ அப்படி அப்படி லீலைகள்லாம் பண்ணான் அவன். ஆகவணியம்ன்றது தான் பிருந்தாவனம். அப்போது தட்சிணாக்னின்றது தான் துவாரகை. கார்கபத்தியம், ஆகவணியம், தட்சிணாக்னி, இது வரிசையாக இருக்கிறது இருக்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் நந்தகோகுலத்தில் தொடர்ந்து பிருந்தாவனத்துலேயும் அப்புறம் துவாரகையிலையும் நடந்துதான் இல்லையா. முதல்ல கார்கபத்தியம், அப்புறம் ஆகவணியம், அப்புறம் தட்சிணாக்னி. எப்படி யாகத்தில் இதை மூணையும் சொல்கிறோமோ, அதுபோல் முதல்ல நந்தகோகுலம், அப்புறம் பிருந்தாவனம், அப்புறம் துவாரகை அப்படின்னு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மனசால் தியானம் பண்ணாலே போகிறோம். சர்வ யஜ்ஞங்களையும் பார்த்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது. அதனால் கிருஷ்ணாவதாரம்ன்றதே மொத்தம் யஜ்ஞம்னு சாதிக்கிறார். இப்போ நமக்கு தூய்மையை உண்டு பண்ணக்கூடிய யஜ்ஞ கர்ம சமாராத்தியனான சர்வேஸ்வரனுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வழிவிட்ட நதியை யமுனை நதி, அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னு சொன்னான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்தினே பெருமாள் தோன்றினான். அவனுடைய லீலா விபூதி சேஷ்டித்தங்கள் எல்லாத்தையும் அழகாக நிறைவேற்றுவதற்காக அவன் அங்கே தோன்றினான் அப்படின்றது தெரிகிறது. இந்த பாசுரம் போன பாசுரத்துக்கும் இங்கே சங்கதி சொல்லலாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல அணிவிளக்குன்னு சொல்கிறான். விஷ்ணு புராணத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. தத்தோக்கில ஜெகத் பத்ம போதையாச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனஹா அப்படின்னு பகவானுடைய ஒரு அவதாரத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறார் பராசர பட்டர். பராசர இந்த சரஸ்நாமத்துக்கு பல பேர் பாஷ்யம் எழுதியிருக்கா. அந்த பாஷ்யத்தில் விஷ்ணு புராணத்தினுடைய இந்த ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். தத்துவ விவோகோ விஷ்ணு புராணாத் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். அப்படி தத்துவத்தை நல்ல முறையில் விவேகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நாம. பாகவதமே ஒரு பக்தி ரசம், விஷ்ணு புராணம் தத்துவபரமாக இருக்கும். ஆண்டாள் சாதிக்கக்கூடிய இந்த அவதார ரகசியத்தை தத்துவபரமாக பராசர மகரிஷி காண்பிச்சிருக்கார். ஏன்னா திருப்பாவையில் சாதித்த இந்த விஷயத்தை முன்னமே பராசரர் விஷ்ணு புராணத்தில் காண்பிச்சு கொடுக்குறார். அப்படி அந்தளவுக்கு பகவானுடைய அவதாரம் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. தேவகின்னு சொல்லக்கூடிய கிழக்கு திக்கிலேருந்து அச்சுதன்னு இந்த சூரியன் உதயமாறான். எதுக்காக உதித்தான் அப்படின்னு கேட்டால், உலகமாகற இந்த தாமர புஷ்பத்தை மலர செய்யணுன்றதுக்காக உரித்தான். எப்படி ராமாயணத்தில் ராமாவதாரத்தை ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்னு தசரதனை அவன் தகப்பனாராக ஏற்றுண்டானோ,
அறுபடி இங்கே கிருஷ்ண பரமாத்மாவும் தேவகியுடைய கர்ப்பத்தில் லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த உபமானத்தினால பார்த்தால் பெருமாளுடைய ஒரு வசந்ததான ஒரு நல்ல குணம் நமக்கெல்லாம் தெரியறது. பெரியவாள் வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகத்தையே எடுக்கிறார். அப்படியே தத்தோக்கில ஜெகத்பத்ம போதையாச்சுத பானுனான்னு சொல்லி. சரி, கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பார்த்தோமே, கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் தேவகியினுடைய கர்ப்பத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, புனர்ஜென்மம் அப்படின்றதே இல்லை இல்லையா. கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது போல் ஆராய்ந்து பார்த்து நல்லா கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றதை ஆராய்ந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்றது வந்து ஸ்பஷ்டமாக தெரியும். சூரிய மண்டலத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறான், பூமியிலேருந்து பார்க்கும்போது கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையிறதா இருக்குது, நிச்சயம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நன்னா ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் கிழக்கில் உதிக்கிறதும் இல்லை மேற்கில் மறையிறதும் இல்லை, இதான உண்மை. சூரியன் சர்வதா சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கான், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிகிறது இல்லையா. இந்த காலத்தில் பார்த்தாலும் இதை ஸ்பஷ்டமாக நிரூபணமே பண்ண முடியும். இங்கே ராத்திரி அனுபவிக்கிறோம், சூரியன் மறைஞ்சிட்டான். அதே சமயத்தில் அமெரிக்காவில் சூரியன் உதிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான். அப்போ சூரியன் மறைஞ்சிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் சூரியன் என்றைக்குமே உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லை. அதே மாதிரி பெருமாள் தேவகியினுடைய திருவயிற்றில் அவதாரம் பண்ணுறான், கர்ப்பவாசம் பண்ணுறான். இப்போ அப்படி பார்த்தாலும் நம்மளை போல் வாசனை இல்லையே அவனுக்கு, நித்திய வாசம் தானே. இந்த கர்ப்பத்தினால அவன் ஒட்டின்ட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கர்ப்பவாசம் பண்ணினாலும் எந்த சம்பந்தமும் இல்லை, புண்ணிய பாபத்தினால் ஏற்படக்கூடிய சம்பந்தம் அவனுக்கு கிடையாது, தட்டஸ்த லட்சணமாக தானே அவன் இருக்கான். துவாசுபர்ணா சைஜாசகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்டன் அந்யோ அபிஜாக சீத்தின்னு ஒரே குகைக்குள்ளே ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பேர் இருந்தாலும் கூட ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய கர்ம சம்பந்தம் பரமாத்மாவுக்கு துளி கூட இல்லைன்றது இந்த உபனிஷத் வாக்கியத்துலன்னு தெரிகிறது இல்லையா. அதனால் நாம் நிச்சயம் சூரிய தரிசனம் பண்ணுறா போல பெருமாளும் இல்லையா தேவகியினுடைய வயத்தில் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஒரு ஸ்லோகம் இருக்குது, நித்யான்னதாத்தா தருணாக்னிஹோத்ரி வேதாந்த விதுஷ் சந்திர சகசிர தரிசி மாசோபவாசிச்ச பதிவிரதாச்ச ஷஜீவலோகே மம வந்தனீயாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை பெருமாளே சுயம் சாதிக்கிறார். அப்போது அன்னதானம் பண்ணுறவாளை சேவிக்கிறேன், தலையில் இருக்கக்கூடிய கேசங்கள் நரைக்காமல் இருக்கும்பொழுது சின்ன வயசுலேயே அக்னிஹோத்திர கர்மாவை விடாமல் பண்ணக்கூடியவர்களை சேவிக்கிறேன், உபனிஷத் வாக்கியங்களை நன்னா தெரிஞ்சவாளை சேவிக்கிறேன், சந்திர சகசிரதரிசி அதாவது சதாபிஷேகம் பண்ணவாளை சேவிக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரான். இந்தந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இப்போ இப்படியெல்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சேவிக்கிறேன் அப்படின்னா. அப்போது தேவகி வசுதேவர் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவள் இருக்கிறபடினால ஏற்கனவே மூணாவது பாசுரத்தில் சொல்லப்பட்டபடி அவாளே வந்து அதித்தி கஷ்யபராக முன்னாடி அவதாரம் பண்ணதுனாலையும் மறுபடியும் அவாளே தேவகி வசுதேவராக அவதாரம் பண்ணுறபடினாலும் அவளிடத்திலே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நாத்தியாரம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா. ஏன்னா பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியசிய யோனிம் நிகிதம் ச சத்திய சத்தியசிய சத்தியமிருத சத்தியநேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் கர்ப்பஸ்துதியில் ஒரு ஸ்லோகம் வருது. பெருமாள் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. பெருமாள் தேவகியினுடைய கர்ப்பத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருந்தான்னு தெரியுது. அதுவே அவனுடைய அவதாரத்தினுடைய ஒரு அழகான பெருமை. வேதமே அழகாக சொல்கிறது, பெருமாளுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அவதார காலத்திலையும். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தஸ்யதீரா பரிஜானந்தி யோனிம். நாம் பிரதி தினம் சொல்லிட்டுருக்கோம் இந்த மந்திரத்தை. அவனுடைய அவதாரம் பெயர்பட்ட பெருமை வாய்ந்த அவதாரம், பிறப்பற்றவன் அவன். ஆனாலும் வந்து பகுதா விஜாயத்தை
அவன் வந்து பிறக்கிறான். இருக்கு பிறப்பில் பல்பிறவி பெருமானை அப்படின்னு அழ்வார் சொல்றா போல. பிறப்பே இல்லாதவன் தான், ஆனால் தர்ம சம்ரக்ஷணத்துக்காக அவன் பிறக்கிறான். அதான் ஏற்கனவே சொன்ன போல, பரித்திரனாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதம், வினாசாய ச துஷ்கிருதம்னு போட்டான் இல்லையா. சாது பரித்ராணம் தான் முக்கியமான காரியம், ஆனாலும் சாது பரித்ராணத்துக்காக சில பேர் சம்ஹாரம் பண்ண வேண்டி இருக்கு, அதனால அதையும் சேர்ந்து பண்ணுறான் பெருமாள். இதை ஞானிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறா, தெரிஞ்சுக்கிறவா தான் ரொம்ப முக்கியம் இதில் இல்லையா. அவன் பிறப்பற்றவன் இல்லையா, பிறப்புடையவன் அவதார காலத்தில் பிறந்தாலும் அவன் பிறப்பற்றவன் அஜாயமானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானிகள் நன்னா தெரிஞ்சுக்கிறான். அதனால்தான் ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சச்ச ஞானி துர்லபான்னு பெருமாளே சாய்ச்சான். ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன் நான் ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட ஞானிகளாக நாம் இருக்கணும். அதனால்தான் நாச்சியாரம் ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு காட்டுறான். யாராவது ஒத்துப்பாளா அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொன்னால் ஒத்துண்டு தானே ஆகணும். வேதம் சொல்கிறது வேதம் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியுமா, அஜாயமானோ பகுதா விஜாயத்தை அப்படின்னு வேதம் சொல்லிட்டு வேதம் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னாலும் ஏற்றுண்டு தான் ஆகணும் இல்லையா. ஏன்னா ஏற்றுக்கிறா போலத்தான் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. இன்றைக்கி நம்ம வந்து வேதத்தில் அர்த்தங்களில் பல அர்த்தங்கள் வேதத்தில் சொல்லி சொல்லிட்டுருக்குன்னா, அந்த சொன்ன விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து பெரியவாளுடைய வாக்கியங்களுக்கு ஏற்றா போலே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்வயம் அர்த்தம் பண்ணிக்கூடாது இல்லையா, அது வேத வாக்கியம். அதனால் லோகத்தில் பறந்தால் அவனுக்கு கர்ம சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும்னு அடம் பிடிக்கூடாது. இப்போ பெரியவாள் அதுக்கு நிறைய நிரூபித்து காட்டுறா. லோகத்தில் அவன் அவதரித்தாலும் அவனுக்கு கர்ம சம்பந்தமானது கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறான். அதனால் பிறப்பற்றவன் அப்படின்னா நம்ம போல பிறப்பை உடையவன் அல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நாம் எப்படி கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிறோமோ அதை மாதிரி பிறப்பை உடையவன் ஸ்வயம் இச்சையோடு பிறக்கிறான். அவன் அவதாரம் பண்ணுறது சுவேச்சை, அவனுக்கு இச்சை இருக்குது அப்படி பிறக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அவன் பிறக்கிறான் இல்லையா. பல பல பிரகாரத்தில் பிறக்கிறான். நம்மோட பிறப்புக்கு காரணமானவெல்லாம் நாம் பிறப்புக்கு நம்ம பிறக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய பகவானுடைய அவதாரத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அவனுடைய இச்சை அவனுடைய சங்கல்பம் அதுதான் காரணம். இதை யார் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னால் ஞானிகள் தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் சச்ச ஞானி சச்ச துர்லபான்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஞானி வந்து ரொம்ப துர்லபம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னான். ஏன்னா கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே நரானாம் க்ஷீண புண்ணியானாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சொன்னான். அப்போது யாருக்கு பாப சம்பந்தமானது கம்மியாக இருக்கோ அவளுக்கு கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னான். அவன்தான் ஞானின்னு. நாம் பிறந்துட்டே இருக்கோம், நாம் பிறந்துட்டே இருக்கோம், மறுபடியும் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜென்ம சம்பந்தம் இருக்குது. அது வந்து ஒரு சிறுமைனா சின்ன விஷயம். அது நமக்கு ஒன்றும் பெரிய பகுமானம் கிடையாது. இந்த லோகத்தில் பிறக்கிறதுன்றது ஒரு பெரிய பகுமானமாக எடுத்துக்கூடாது. இப்போ வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்னால் அது வேறு விஷயம் இல்லையா. இந்த ஜென்மம் இங்கே பிறந்தால் மட்டும்தான் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியும்னு சொன்னான். ஆனால் இப்போ இங்கே சொல்கிறது வந்து இந்த ஜென்மம் இங்கே பிறக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு விதமான பாப சம்பந்தத்தினால்தான் மறுபடியும் நம்ம இங்கே பிறக்கிறோம். இப்போ பகவான் அவதாரம் பண்ணுறதுன்றது அது அவனுக்கு பெருமை இல்லை. அர்ஜுனனை பார்த்து பகவான் நானும் பிறக்கிறேன் நீயும் பிறக்கிற, என் பிறப்பு எதற்கு அப்படின்னு கேட்டால் உன்னுடைய பிறப்பை அறுப்பதற்காக என்னுடைய பிறப்புன்னு சொல்கிறான். இப்போ நானும் பிறந்து நீயும் பிறந்து கொண்டிருக்கோம், நான் அவதாரம் பண்ணுறேன், நீ அப்படி இல்லையே கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிற. உடனே அவன் கேட்குறான், நானும் பிறந்து நீயும் பிறந்து எதுக்கு, ரெண்டு பேரும் ஒரே லோகத்தில் தான் இருக்கோம் இல்லையா, எப்படி அது உனக்கு பகவானுக்கு பெருமையாக இருக்குது நீ அவதாரம் பண்ணுறது, நான் வந்து இங்கே பிறக்கிறதுன்றது கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிறேன் அப்படின்ற, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே தேரில் நின்றுட்டுருக்கோம், ஆனால் உன் பிறப்பு வேற என் பிறப்பு வேறன்ற, அது எப்படி அப்படின்னு கேட்டால் நல்லா ரொம்ப விசதமாகவே பெருமாள் நான்காம் அத்தியாயத்தில் தன்னுடைய அவதார ரகசியம் பூர்த்தியாகவே சொல்கிறேன் இல்லையா. நான் பிறக்கிறது வேறே நீ பிறக்கிறது வேறேன்னு சொல்லி பெருமாளுடைய அவதார விருத்தாந்தத்தை ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நேர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமை இமையோர் தலைவாம் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இமையோர் தலைவன் சாட்சாத சொல்லலாம், சாட்சாத் தேவாதிராஜன்
இல்லையா? அஸ்மத் பெருமாள் இது. அப்பேற்பட்ட பெருமாளை பார்த்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நீர் நேர கேளும் இல்லையா, நீர் நேரவே கேளும். வேதம் வேதத்தினுடைய விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நீர் அவதாரம் பண்ணுற, வேதத்தில் சொல்லபடி நடக்கிறதுக்காக இல்லையா. சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரம் எதுக்கு? மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவன்னு வேதம் சொல்லிச்சு. அந்த வேத வாக்கியத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக இல்லையா. நாம் கேட்குறோம், வேதம் சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அது மாதிரி யார் நடக்கிறது? வேறு வேலை இல்லை, வேதம் சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி இப்போ அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ, அதை நிரூபிக்கிறதுக்கு பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி அதன்படி நடந்து காட்டணுன்றதை. இப்போது வேதத்தினுடைய கர்ம பாகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆராதனை ரூபமான கர்மா, அந்த கர்மாக்களை அவன் பண்ணி காட்டுறான். இப்படியெல்லாம் பண்ணால் நமக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும்னு அவன் பண்ணி காட்டுறான். இப்போது நமக்கு அஜ்ஞானம் இருக்குது இல்லையா, நம்முடைய சரீரம் சில விஷயங்களை ஏற்றுக்கிறது இல்லை. சாஸ்திர ரீதியாக பகவத்ஞானம் ஏற்படணும் அப்படின்னால், பகவானிடத்தில் ஒரு தெளிந்த ஞானம் ஏற்படணும் அப்படின்னால், நமக்கு அதன் பிரகாரம் கர்மாக்களை நாம் அனுபவிக்கணும். கர்மாக்கள் மூலமாக நாம் சில அனுஷ்டானங்களை கொண்டு வரணும் இல்லையா. பாவமே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எப்படி அனுஷ்டானத்தில் புத்தி போகும்? நம்ம பாபம் இல்லாமல் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடணும். வழியை தேடுறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல பெரியவர்களிடத்துல நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்படணும். ஆச்சாரிய காலக்ஷேபாதி கிரந்தங்களை நல்லா கற்றுண்டால்தான் நமக்கு ஆச்சாரியருடைய சம்பந்தத்தில் ஒரு ஈடுபாடாவது வரும் இல்லையா. அப்படிலாம் நாம் பண்ணால்தான் பெருமாளுடைய இந்த அவதார விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடி அஸ்மத் வாத்தியார் சொல்லுவார், முக்கூர விஷயங்கள் அழகாக சாதிப்பாராம். பெருமாள் தான் அழகாக ஆரம்பித்து வச்சான் இந்த அவதார விசேஷத்தை பற்றியே இல்லையா. நாம் வெறுமை பகவத்கீதையில் முதல்ல திருதராட்ட உவாச்ச, சஞ்சய உவாச்ச, அர்ஜுன உவாச்ச அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும் லோகத்தில்ன்றது தான் தன்னுடைய அவதார ரகசியத்தை தானே வெளியிடுறான் இல்லையா. இதுதான் ஒரு அற்புதம். அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது சொல்லுவ சாதிப்பாராம் முக்கூர் ஜெய்சிங்கர், பகவானுடைய அவதாரம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் நல்ல முறையில் நடந்தது இல்லையா. பிறவி குருடனாக இருந்தால் கூட பகவத்கீதை வரத்துக்கு அவன் வழிவகுத்தான். எப்படி வழிவகுத்தான்? இப்போ பகவத்கீதை எப்படி நமக்கு தெரிஞ்சுது இல்லையா? வியாசர் எழுதினார் மகாபாரதத்தை, இப்போ அதனால் நமக்கு ஒரு தெரிஞ்சுது. சரி, இன்னொன்று, சஞ்சய உவாச்ச, இவன் கேட்குறான் முதல்லையே அழகாக கேட்குறான் திருதராட்டன். இப்போ இந்த பகவத்கீதை இல்லைன்னா வந்திருக்கவே வந்திருக்காது, பெருமாள் வாக்கியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி தெரிஞ்சுது? அவன் பிறவி குருடனாக இருந்தால் கூட அவன் மூலமாக கொண்டு வந்தார். தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர சமவேத ஆயுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத்த சஞ்சய. இப்போ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு கேட்குறான் அவன், கிம குருவத்த சஞ்சயா அப்படின்றான். உடனே சஞ்சய உவாச்சன் சஞ்சயன் பதில் சொல்கிறான். சஞ்சயனுக்கு ஒரு அழகான ஒரு ஞான திருஷ்டி வியாசருடைய சிஷ்யராக போயிட்டபடினால அவனுடைய ஒரு அழகான ஒரு பெருமையை வச்சுட்டு அவனுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை வச்சுட்டு பெருமாள் பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வெளிக்கொண்டு வரான். இப்போ திருதராட்டன் கேட்குறான் என்ன நடந்ததுன்றத கேட்குறான். இப்போ பெருமாளுக்கு எவ்வளோ வாத்சல்யம் பாருங்கள் திருதராட்டன் பேரில். அப்போ அந்த பகவத்கீதையை அவன் கொண்டு வர வைக்கிறான், வெளியில் கொண்டு வர வைக்கிறான். இப்போ இது திருதராட்டனுக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. அதுவும் பாருங்கள், பெரியவாள் திருக்குடந்த ஆண்டவன் அழகாக ஒரு விஷயம் சாதிப்பார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேத ஆயுட்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத்த சஞ்சய, ஸ்லோகமே ஒட்டலைன்றார் அவர். ரொம்ப அழகாக கேள்வி கேட்டுண்டு ஆண்டவன் உபன்யாசமே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் இன்றைக்கி. அப்போது அவர் சாதிக்கிறார் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூட்சவா அப்படின்னு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே இல்லையா, அவன் போர் பண்ண போயிருக்கான். போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்க போயிருக்கான். அப்போ போருக்கு போகும்போது அது எப்படி தர்மக்ஷேத்திரம் ஆகும்? குருக்ஷேத்திரத்தில் போர், அது விசேஷம் தர்மக்ஷேத்திரம் நான் சொல்லுவா இல்லையா. தர்மம் விளைந்த க்ஷேத்திரம்னு அதை எப்படி சொல்ல முடியும்? இவா தான் அடிச்சுக்க போயிருக்காளா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க போகிற இடத்துல அதர்மக்ஷேத்திரம்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா தம் பிள்ளைங்கள் தாம் வம்சத்தில் வந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறா. இப்போ தார் அர்த்தம் ரெண்டும் அடிச்சுக்கிறதுன்னா அதை போய் தர்மக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நான் சொல்லுவா. இப்படிப்பட்ட போரை ஏற்படுத்தி விட்ட அதர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு தான் சொல்லணும். ஸ்லோகமே ஒட்டலை. இவ எல்லாரும் பகவத்கீதையை கொண்டாடுறாளே இல்லையா, சர்வோபனிஷதாம் காவஹா அப்படின்னு சொல்லிட்டு, தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம்.
பகவத்கீதையுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். பகவத்கீதையுடைய பெருமையை இதை காட்டிலும் ரொம்ப வசத்தியாக சொல்ல முடியாது. அப்போ சர்வோபனிஷதாம் காவஹானே ஸ்பஷ்டமாக சொல்லிட்டா, உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தங்கள் தான் பகவத்கீதைன்னு சொல்லி. அப்போ அந்த பகவத்கீதையில் இந்த ஸ்லோகமே ஒட்டலையே அப்படின்னு கேட்பார். அதுக்கு அதுவும் அடுத்த லைனில் வேற கிமக்குருவத்த சஞ்சயன்னு, அவன் ஆண்டவன் சாதிக்கிற போய் தலவாழை இலை போட்டு சாப்பிட்றாங்க, போருக்கு தானே போயிருக்கான், அது என்ன கிமக்குருவத்த சஞ்சயன்னு ஒரு வார்த்தை, என்ன பண்ணுறார்கள் அப்படின்னு, போர் தான் பண்ணுறார்கள் இல்லையா. அப்போது அது கேள்வி கேட்டுண்டு எல்லாரும் கொண்டாடுறாளேன்னு கேட்டு அதுக்கு இப்படி அர்த்தம் இல்லைன்னு சுயம் ஆண்டவனே சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, தர்மம் விளைந்த க்ஷேத்திரம் அது இல்லையா. சண்டை போடணும்னு அங்கே போனால் கூட சமாதானம் ஏற்பட்டு திரும்பி வந்துடுவா, அப்படிப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் அது இல்லையா. அந்த பக்கமாக வானத்தில் பறவை பறந்து போனால் கூட அந்த பறவைக்கு மோட்சம்னு சொல்கிறாளாம் புராணத்தில், குருக்ஷேத்திரத்தில் அப்படியேப்பட்ட வசதியான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம். என் வம்சத்தில் வந்தவாள் சண்டை போட போயிருக்காளே, ஒருவேளை அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தினாலே சமாதானம் ஆகிட்டாளோன்னு கேட்குறாங்க. அதனால் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சாதித்தார். அற்புதமான இந்த பகவத்கீதையை திருதராட்டன் மூலமாக வெளியில் கொண்டு வரார். அப்போது அப்படிப்பட்ட கீதையில் பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தான் பகவான் வாச்சன்னு சொல்லி தானே சொல்கிறாங்க இல்லையா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான்மனேவ பிராக மனுரிக்ஷ்வா கவே அப்ரவீத் ஏவம் பரமம் பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப சயேவாயம் மயா தேத்யஹம் யோக புரோக்த புராதன பக்தோ மே சகாச்சேதி ரகசியம் ஹேததுத்தமம். கர்மயோகத்தை சொல்கிறேன்னு நினைக்காத, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருக்கு சொன்னேன்னு கேட்குறியா? சூரியனுக்கு சொல்கிறேன், மனுக்கு சொல்கிறேன், இப்போ இக்ஷுவாக்கு சொல்கிறேன். மனு இக்ஷுவாக்கு சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுக்கு சொன்னான், மனு இக்ஷுவாக்கு சொன்னான். இப்படி பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கர்மயோகத்தை பற்றி தெரிஞ்சுட்டால், உடனே அர்ஜுனன் கேட்குறான், இது எப்படி நம்ம இது ஒத்து வரும் இல்லையா? நீ நானும் ஒன்றா இருக்கோம், இந்த விஷயத்தை இப்போ தான் சொன்னேன். இப்படி சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுக்கு சொன்னான், மனு வந்து இக்ஷ்வாக்கு சொன்னான்னு சொல்கிறியே, எல்லா நிலையிலையும் நீ இருக்கேன்னு சொல்கிறியே, இதை நம்ப முடியுமா இருக்கா? அர்ஜுனன் சிரிக்கவே ஆரம்பிச்சுட்டான். ஏலா பொய்கள் எடுத்துரைப்பானேங்க, நாத்தியார் சொன்னால் போல நீ புழுகிறதுல வல்லவன் எனக்கு தெரியும், உன் வாக்கு மொத்தம் பொய் இல்லையா. சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு பொய் சொன்னேன், வெண்ணை திருடுறதுக்கு பலவாறு பொய் சொன்ன நீ. இதை அதிமானுஷ ஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார், என்னாம நாத்தன் அவநீதம் அசூசுரஸ்துவம் தச்சாதனாய எதித்தே மதிராவிராசீத் கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவம் தே காத்ரே பிரம்ருஜ்ய நிரகாக்கில நிர்விசங்கா அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். ஒரு கிரகத்தில் ரெண்டு பானை இருக்குது, ஒரு பானையில் வெண்ணெய் இருக்குது, அவசர அவசரமாக வாய்க்குள்ளே எடுத்துன்னு அடைச்சிக்கிறான், விழுங்கவே இல்லை, வாய் முழுக்க வெண்ணெய், அதை விழுங்கிட்டு முதல்ல சாட்டத்தை விழுங்கிட்டு மறுபடியும் சாப்பிட்லாமோ இல்லையோ அது மாதிரி இல்லை, ஒரு வெண்ணையும் வைக்காமல் எடுத்து 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 விழுங்கிட்டே இருக்கான், வாயில் போட்டுகிட்டே இருக்கான், பெரிய வெண்ணையை உருட்டி கையில் வேற வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த கையில் வச்சுட்டுருக்க உடனே வெண்ணையே உலகம் அளவுக்கு பெருசாக உருண்டையாக இருக்குது. கதவை திறந்து வரா கோபஸ்ரீ ஒருத்தி, இந்த குழந்தை நடுநடுங்கி போகிறது, என்ன பண்ணணும்னு தெரியல, அவள் இடத்துல தான் திருடலன்னு சொல்கிறான். இப்போ அவள் நம்புவளா, கையிலையும் வெண்ணெய் இருக்குது வாயிலையும் வெண்ணெய் இருக்குது, எப்படி சொல்லணும்? உடனே பார்க்குறா அவன் என்ன பண்ணான், அந்த குழந்தன் ஆழ்வார் சாதித்தா போல் உலகமுண்ட பெருவாயனாக காட்சி தரான். வாயில் இருக்கக்கூடிய வெண்ணையை விழுங்குறதா கஷ்டம், சுலபமாக வாயில் இருக்கக்கூடிய வெண்ணையை விழுங்கிட்டான். சரி, கையில் இருக்கிறது என்ன, இந்த வெண்ணெய் என்ன பண்ணுறது? என்ன கையில் இருக்க வெண்ணையை தலையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசிண்டு அவளுக்கு எதிராக போய் நான் வெண்ணையை திருடவே இல்லைன்றான். அவள் கேட்குறா, ஏ பிரபு உனக்கு ஏன் இந்த திருட்டு வேலைன்னு கேட்குறா இல்லையா, திருட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லையே, சர்வலோகத்துக்கு நாதன் நீ, நீ ஏன் திருட போன? திருட போகணுன்னா அது தெரிஞ்சுட்டு போகணும்,
இப்படி எசகு புசகம் மாட்டிக்குவா போகணும் ஆழ்வான் சாதிக்கிறார். சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய நீ, சர்வலோக நாத்தனாக இருக்கக்கூடிய நீ, இப்படி திருட போயிட்டு எசக்கு புசகாக மாட்டணும், அதுவும் உடம்பு பூரா வெண்ணையை தடவிண்டு நீ திருடலைன்னு சொல்கிறியே, யாராவது நம்புவாளான்? அப்போது அப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்க சின்ன வயசில் நீ, அர்ஜுனன் கேட்குறான், அந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்க, அப்படிப்பட்ட புழுகாண்டி நீ, அப்படி இருக்கும்பொழுது நீ இந்த மாதிரி சொல்லாமான்னா? இதை கேட்டு எம்பெருமான் ஜாக்கிரதையாக கேட்டுருக்கான். அர்ஜுனன் சொல்கிறதெல்லாம் கீதையில் அப்படியே வருது. நானா பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். நான் பொய்யே சொல்லலையே அப்படின்னா, அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறான், நீ பொய் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஆனால் நீ சொன்ன விஷயம் எனக்கு புரியலன்னு சொல்கிறான். முதல்ல பொய்யின்னா, அப்புறம் நீ சொன்ன விஷயம் எனக்கு புரியலன்றான் அர்ஜுனன். புரியலன்னு ஒன்று என்னடா புரியலன்னு கேட்டுட்டு பெருமாள் சாதிக்கிறார் இல்லையா. அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துமாதவ் புரோக்தவான் இதி. இப்போ நீ முதல்ல எதையோ சொன்னியே, அது எனக்கு கதம் விஜானியாம், நான் எப்படி எனக்கு தெரிஞ்சுப்பேன் எத்தம் விஜானியாம், இது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு புரியல, நிஜமாகவே எனக்கு புரியல, அதனால தான் நான் கேட்குறேன். அர்ஜுனா உனக்கு சாரதியாக இருக்கேன்னு தானே என்ன பார்க்குற இல்லையா, நான் வேணும் உனக்கு சாரத்தியம் பண்ணுறதுக்காக வரலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, இது ஒரு வியாஜம், நான் உனக்கு சாரத்தியம் பண்ணுறதுக்காக இங்கே நான் வரலை கண்டிப்பாக, இது ஒரு வியாஜத்தினால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போது நீ நானும் இப்போ சேர்ந்துருக்கோம், நான் உனக்கு இப்போ சாரதியாக இருக்கேன், நீ இங்கே உட்கார்ந்துட்டு போர் பண்ணுற, நான் நீ இருக்க 28 சத்துரு யுகங்களுக்கு முன்னாடியே சூரியனுக்கு இந்த விஷயங்களை சிருஷ்டி ரகசியத்தை உபதேசிச்சிருக்கேன், அப்போ நான் இருந்தனான்றதுதானே உனக்கு சந்தேகம், அதுக்கு சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன். இந்த கேள்வியை பெரியவாள் எடுக்கும்பொழுது ரொம்ப உத்தமமான கேள்வின்னே சொல்கிறா இல்லையா, பெருமாளுடைய சிருஷ்டி ரகசியத்தை அவதார ரகசியத்தை சொல்கிறா. இப்போ நீ இருந்தியா அப்படின்னு கேட்டியோ இல்லையோ அதுக்கு பதில் சொல்கிறேன்றார். அஸ்தான ஸ்னேக காருண்யம் தர்மா தர்மதியா குலம் பரா பார்த்தம் பிரபன்னமுச்சித்ய முத்திஷ்ய பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். இப்போது ஆளவந்தார் கீதார் சங்கிரகத்தில் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அர்ஜுனன் கேள்வி கேட்டபடினால தன்னுடைய சுபாவத்தை தானே வளர்க்க வேண்டிய நிலை வந்துருத்த அவனுக்கு. அதுதான் பரமாத்மாவுக்கு ஒரு வெளியில் சொல்கிறதுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றத சொல்கிறதுக்கான ஏற்பட்ட ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை பெருமாள் அழகாக உபயோகப்படுத்திக்கிறான். இந்த விஷயத்தில் நாம் புத்தியை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இது கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் புரியும் இல்லையா. அதை அந்த விஷயத்தை அவர் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். கண்களை கெட்டியாக மூடிண்டு நிதானமாக கேட்க சொல்கிறார். அப்போ நிதானமாக கேட்டால்தான் புரியும். ஏன்னா இது ரொம்ப அழகான விஷயம் இந்த அவதார ரகசியம்ன்றது. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறக்கோ அது அப்படியே தெரிஞ்சுட்டுருக்கோம். அதுவும் தெரிஞ்சுட்டு அதை நம்ம மனசில் புரிய வச்சுக்கணும். அதனால தான் திரஷ்டவியோ ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொல்லிட்டு வேதம். அதனால் எப்படி அவதார ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு பெருமாளே சொல்கிறார். இப்போது பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி கர்மனோ அகர்ம தாசியச்சார் பேதா ஜானசிய மகாத்மியம் சதுர்தாத்தியாய உச்சதே சதுர்தாத் அத்தியாயாத்து உச்சதேன்னு சொல்கிறார். இப்போது 4வது அத்தியாயத்தில் சொல்கிறேன் இந்த விஷயத்தை கேட்டுக்கோ. கிருத்தயுகம் 4000 வருடங்கள், திரேதாயுகம் 3000 வருடங்கள், துவாபர யுகம் 2000 வருடங்கள், கலியுகம் 1000 வருடங்கள், மொத்தம் 10000 வருடங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா மீதி 2000 வருடங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அதை நமக்கு தெளிவுபடுத்த சொல்கிற மகரிஷிகள்லாம் இந்த இடத்துல, நம்முடைய ஒரு வருடம் தேவதைகள், நம்முடைய ஒரு வருடம் தேவதைகளுக்கு ஒரு நாள், தேவதைகளுடைய கால அளவு பிரகாரம் 12000 வருடங்கள் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சதுர்யுகங்கள் இப்படி வருது. 4 யுகங்கள் தேவதைகளுடைய கால அளவு பிரகாரம் 12000 வருடங்கள் போகணும். இப்போ பிராத்த காலத்தில் சூரியன் உதிக்கும், அதுக்கு முன்னாடி அருணோதயம், அதுக்கு பூர்வ சந்தின்னு பேர். சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும், வெளிச்சம் இருக்கும், ஆனால் அதுக்கு சாயம் சந்தின்னு பேர்.
ஒரு நாள் பொழுதுல எப்படி சந்தியா காலத்தை நாம கணக்கு பண்ணிக்கிறோமோ அதுபோல ஒரு யுகம் ஆரம்பிக்கும் பொழுதும், ஒரு யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம், யுகம் முடிந்த பின் இருக்கக்கூடிய காலம், இதை சேர்த்து கணக்கு பண்ணிக்கணும் நம்ம. அப்படி பார்த்தால் இல்லையா, 3600 × 360 1296,000 வருடங்கள் திரேதாயுகம், 2400 × 360 864,000 வருஷங்கள் துவாபர யுகம், கலியுகம் 1200 × 360 அப்படி பார்த்தால் 432,000 வருஷங்கள் நம்ம கணக்கு பிரகாரம். அப்போது இது பெரியவாள் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்ட ஒரு நம்பர் தான், பெரியவாளுடைய வாக்கு தப்பாக இருக்காது என்றைக்குமே. அப்போ மகரிஷிகள் எப்படி ஸ்பஷ்டமாக சொல்கிறா, நம்ம கணக்கு பிரகாரம் போட்டு 432,000 வருஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இப்படி ஒவ்வொரு வருஷங்கள் விஷயத்துலேயும் இல்லையா, 4800 இல்லையா, 17 கிருத்தயுகம் எப்போ எத்தனை வருஷம்டா, 4800 × 360 1728,000 வருஷங்கள் நம்முடைய கால அளவு பிரகாரம் கிருத்தயுகம்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால்தான் திரேதாயுகத்தில் இருக்கிறது துவாபரயுகத்தில் இல்லை, துவாபரயுகத்தில் இருக்கிறது கலியுகத்தில் இல்லை. அப்போ தர்மம், ஆச்சாரம், மனுஷ ஸ்வரூபம், ஞானம், சக்தி எல்லாம் குறைஞ்சி போகிறது ஒன்று ஒன்றா. திரேதாயுகத்தில் ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், ஒரு அழகான கதை இது, தம் பொண்ணையும் அழைச்சிண்டு அவன் சொர்க்கலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு அங்கே ஒரு சங்கீத சபைக்கு போகிறான். அந்த சங்கீத கானத்தை கேட்டுட்டே இருக்கான் ராஜா, சங்கீதம் முடிஞ்சிருத்து பரமாத்மா பிரம்மாவோட சொல்லி திருப்பி அயோத்திக்கு வந்துட்டான். உன் நாடு எங்கே இருக்குன்னு கேட்குற பிரம்மா, ஏன்னா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வந்துருத்தான், அதில் கிருஷ்ணாவதாரம் நடந்துருக்குன்னு சொல்கிறார். இவன் திரேதாயுகத்தில் போனான் பிரம்மலோகத்துக்கு, ஒரு சங்கீத நாட்டியத்தை பார்த்துட்டு நடுவில் அந்த டான்ஸ் பார்க்குற வேலையில் ஒரு யுகமே முடிஞ்சுடுத்து இல்லையா. அந்த பிரம்மலோகத்தில் சங்கீத கச்சேரி நடந்த அதே சமயத்தில் பூலோக ரீதியாக பார்த்தா ஒரு யுகமே மாறிடுத்துன்னு சொல்கிறான் இல்லையா. இது அழகாக பெரியவா பிரம்ம சௌச்சம்ன்ற ஒரு கதை கூட சொல்லுவாள். பிரம்மா சங்கா நிவாரணார்த்தம் போனாரான், போகும்போது கட்டிலேன்னு ஏந்துக்கிறா, ராமன் பிறந்துட்டான்றான், ரொம்ப சந்தோஷம், அத்தியந்தம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷன்றா. சங்கா வாரணம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வாயை குப்பிளிச்சுட்டு வரார் மறுபடியும், ராவணன் மாண்டு போயிட்டான்னு சொல்கிறார். அப்படியா, ரொம்ப பரம சந்தோஷம், பரம சந்தோஷம், அவதாரம் நிறைவேறிச்சேன்னு, அதுதான் பிரம்ம சௌச்சம்னு சொல்லுவாள் பெரியவா. அப்போ அப்படி ஒரு சங்கா நிவாரணம் பண்ணுற வேலையில் ஒரு அவதாரமே முடிஞ்சு போச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ராஜா என்ன பண்ணுறான், துவாபர யுகத்தில் நேரம் தன் பொண்ணை ரேவதின்ற தன் பொண்ணை அழிச்சுட்டு பலராமனை கொண்டு வந்து கொடுக்குறான். பலராமர் கல்யாணம் பண்ணிக்கிறதா பாகவதத்தில் சொல்கிறது இந்த கதை. அப்போது பெருமாளுடைய வயசை பாருங்கோ, ஒரு நம்மளுடைய வயசை கணக்கு பண்ணி வச்சுட்டு பெருமாளுடைய வயசை நாம் நினைக்கக்கூடாது இல்லையா. தஸ்ய சப்ததா பிராந்தபூமி பிரஜான்னு சொல்லிட்டு யோக சூத்திரத்தில் ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறான் இல்லையா. நமக்கும் பெருமாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறான். நம்முடைய கணக்கை வச்சுட்டு அர்ஜுனன் கேட்குறான், நீ என் முன்னாடி நிற்கிற, சூரியனுக்கு சொன்னேன், மனுக்கு சொன்னேன், மாந்தாதாவுக்கு சொன்னேன், இக்ஷுவாக்கு சொன்னேன், நீ ஏதோ கதை விடுறியேன்னு கேட்டான். அதை வச்சுட்டு பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்கிறார். ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ, வேதம் நூல் பிராயம் 100, மனுஷர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப்போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன், அரங்கமா நகருளானேன்றார் இல்லையா ஆழ்வார். அப்படி நம்முடைய ஆயுசில் பாதி நம்ம உறங்கியே கெடுத்துடுறோம். இப்போ 50% ஆஃப் த லைஃப் வந்து தூங்கி போயிடுறது. அப்போ நாம் எப்படி அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லையா. ஆழ்வார் சாஸ்திர ரீதியாக பேசுகிறார், மத்தியானம் வெளில தூங்கக்கூடாதுன்றது சாஸ்திரம், ராத்திரி தூக்கம் மாத்திரம் கணக்கை வச்சுட்டு பாதி உறங்கி போகும்னு சொன்னார் அவர். நாம் இப்போ என்ன பண்ணுறோம், மத்தியானமும் சேர்ந்து தூங்குகிறோம், அப்போ எப்படி முடியும். அதனால் பெருமாள் அர்ஜுனன் கேட்குறான், அப்பரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துமாதோ புரோக்தவானித்தின்னு கேட்குறான். அப்போது அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, நீ எத்தையோ வளர்னா மாதிரி தெரிகிறது, எனக்கு புரியலையே அப்படின்றான். அதை சொல்கிற நாச்சியார் இந்த இடத்துல, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு அதுக்கு பகவானே பதில் சொல்கிறார். பகூனிமே வியதீத்தானி ஜென்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேறு சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப, ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். அஜோபி சன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதியும் சுவாம் அதிட்டாய சம்பவாம் யாத்மமாயா,
யதா யதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோ ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஸ்பஷ்டமாக கடைசியில் ஜென்மன்னு சொல்கிறார் பெருமாள். இந்த விஷயத்தை ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் எனக்கே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய என்னுடைய அவதார ரகசியங்களை எவன் ஒருத்தன் பூர்த்தியாக தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு தியக்த தேகம் புனர்ஜென்ம, மறுபடியும் புனர்ஜென்மன்றதே கிடையவே கிடையாது. நைத்தி மாமேத்தி சோர்ஜுன. அதனால் என்னுடைய இந்த அவதார ரகசியத்தை எவன் ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கிறானோ இல்லையா. ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மஜம், நானாகத்தான் தேர்ந்தெடுத்த அவதாரம் இது இல்லையா. தசரதன் பிள்ளையாக ராமன் மனுஷ வேஷம் போட்டுக்கொண்டு இங்கே வந்து பேசினான ஒழிய தசரதன் பண்ண யாகத்தினால பெருமாள் கர்ம சம்பந்தத்தினால வந்து பிறக்கலை, யாகத்தினுடைய பலனாக வந்து பிறக்கலை இல்லையா. இவன் என்னவோ புத்திரகாமேட்டி யாகம் பண்ணதாகவும் அந்த புத்திரகாமேட்டி யாகத்தினுடைய புண்ணிய பல விசேஷமாக பெருமாள் வந்து சாட்சாத் அவதாரம் பண்ணதாகவும் நாம் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு வேதாந்த ஜானம் இன்னும் வரலேன்னு அர்த்தம். அப்போ என்ன எப்படி எடுத்துக்கணும், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோ ஏவம் யோ வேத்தி தத்துவத்தகான்னு எடுத்துக்கணும். அப்போ இது எவன் ஒருவன் வேத்தி விதஜானே எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன். அப்போ அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதியும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. இப்போ இந்த உலகத்தை கட்டி ஆள்வதற்காக நான் ஒவ்வொரு சமயத்திலையும் அவதரிக்கிறேன். யதா யதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம். இது மட்டும் இல்லை, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகயுகே. அப்படி ஆழ்வார் சாதிக்கிறாள் இல்லையே, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து மே ஜென்மா திவ்யம் மே கர்மா திவ்யம், என்னுடைய பிறப்பு உயர்ந்தது கர்மா உயர்ந்தது அப்படின்றான் பரமான். கர்மானா இந்த இடத்துல புண்ணிய பாபம் சொல்லலை, கர்ம சப்தத்துக்கு இங்கே லீலன்னு அர்த்தம் இல்லையா. ராமானுஜர் ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார் இல்லையா, உள்ளபடி உணர்த்துகிறவனா எவன் இருக்கானோ அந்த லீலையை சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. இங்கே பகவத்கீதையில் பார்த்தால் ஒரு பாஷ்யக்காரர் சாதிக்கிற ஒரு அழகான விஷயத்தை இதை புருஷ சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்கிறார். பகவானுடைய அவதாரம் இந்திர ஜாலம் போல பொய் இல்லைன்றார், உண்மையாக அவதரிக்கிறான்றார். இந்திரன் ஒரு சில புராணங்களில் பார்த்தால் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு பொய்யாக இருக்கும் பற்றி, அந்த மாதிரி பொய் இல்லை. அவதார காலத்தில் அவனுடைய திருமேனிக்கோ ஞானத்துக்கோ வாட்டம்ன்றதே கிடையவே கிடையாது, அதாவது ஞான சங்கோச்ச விகாசம்ன்றதே கிடையவே கிடையாது. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறான், அதர்மத்தை நிரசனம் பண்ணுறான். அவனுடைய அவதாரத்துக்கு புண்ணியபாபங்கள் காரணம் இல்லை, அவனுடைய சங்கல்பமே தான் காரணம். சாது சம்ரக்ஷணம் பண்ணுறான், துஷ்கிருத விநாசம் பண்ணுறான் இல்லையா. சுவாமி தேசிகன் சொல்கிறார், அவதார ரகசியத்தை உள்ளபடி எவன் உணர்கிறானோ அவன் உயர்ந்த வைகுண்டத்தை அடைகிறான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சரணாகதின்னு மோட்ச உபாயங்கள் எல்லாத்தையும் பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியங்களில் சொல்லி நமக்கு ஞானத்தை புகுத்துறான். அப்போது அவனுடைய அவதார ரகசியமும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாச்சியார் இந்த இடத்துல ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னான். பக்தி ஏற்படணும் பெருமாளிடத்தில், பெருமாளிடத்தில் பக்தி ஏற்பட்டால்தான் அவனுடைய அவதார ரகசியம் நமக்கு தெரியும். அதனால்தான் நாச்சியார் சொல்கிறப்போ இடத்துல இந்த பாசுரத்தில் மட்டும் ஸ்பெஷலாக மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு போட்டுட்டு ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்ற. அப்போ ஆயர்குலத்தை நாம் சாமான்யமாக நினைக்கக்கூடாது, அது ஒரு வசந்த குளம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆயர்குலத்தை விசேஷமாக பிரகாசிக்க செய்கிற ஆண்டாள் இல்லை. யாதவ குலம் சார்வபௌமனான வல்லவனான சக்கரவர்த்தியை உடைய குலம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா கிருஷ்ணனே பிறந்தா போல தமிழ் அழகாக சொல்லுவா இல்லையா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவா. அப்போது அந்த இடையர் குளம்ன்றது அவ்வளோ வசதியான குளம்ன்றது காட்டுறதுக்காகத்தான் ஆயர் குளத்தினில் தோன்றும் அவதார அணிவிளக்குன்னு சொன்னான் இல்லையா. ஜீவத்தோ வாக்கியகரநாத்து பிரத்யப்தம் பூரி போஜனம் கயாயாம் பிண்டதான தானஞ்ச திருதி புத்திரஸ்ய புத்திரதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது ராமாயணத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இங்கே வித்தியாசம் சொல்லப்படுறது. இப்போ ராமாவதாரத்தில் பிறந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை, கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை. இப்போ ராமாவதாரத்தில் பிறந்த பிள்ளை கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தித்தேனால் கூட
விஸ்வாமித்திரர் கொண்டாடினால் கூட அங்கே பிறந்த பிள்ளைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த கிருஷ்ணனை காட்டிலும் ஒரு ஏற்றம் கம்மி தான். தசரதன் இடத்துல பிரார்த்திக்கிறார் விஸ்வாமித்திரர், உடனே காட்டுக்கு அனுப்பிச்சுட்டானோ இல்லையவன், நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தால்னா விஸ்வாமித்திரரோட தசரதன் அனுப்பிச்சிருப்பானா? பல நாள் குழந்தை இல்லை தசரதனுக்கு, அவஸ்தப்பட்டு கடைசியில் எத்தையோ ஒரு யஜ்ஞம் பண்ணி பிறந்தார் பெருமாள். அப்போ ஒரு மகரிஷியோட காட்டுக்கு அனுப்புவானா? ஊன சோடச வருஷமே அப்படின்னு நம்ம ராமஹான்னு சொல்கிறார். 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைய போய் அனுப்புவானா? அப்போது அப்பா அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி கிளம்பினானே அண்ணா? இங்கே அப்படி இல்லை, அப்பா அம்மா சொல்கிறதுக்கு, அப்பா அம்மா உயிருடன் இருக்கும்பொழுது அவள் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், அவள் சொல்கிற வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். அவர் ரொம்ப வயசாகி பரமபதிச்சான்னா அந்த நாளை விசேஷமாக அனுஷ்டிக்கணும், அவன்தான் பிள்ளை இல்லையா. இவன் பெருமாளுக்கு, பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவன் தேவகி ஆகட்டும், நந்தகோபன் யசோதி ஆகட்டும், இவன் ரெண்டு பேருக்குமே அத்தியுதமான ஒரு குணங்களை கொடுத்து நிறைய பெருமைகளை கொடுக்குறான் இல்லையா. அந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஸ்வக்த சகசர குண்டலம் இப்படியெல்லாம் சொல்லி பெருமாள் எப்படி அவதரிச்சான்ற சொல்ல, சங்க சக்கரம் கௌஸ்துபம் இத்தியா இவ்வளோ பெருமாள் அவதரித்து அவளுக்கு ஒரு பெருமையை கொடுக்குறான். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசமும் மற்றவர்த்தம் காதலிமார் குழையும் தந்தை காற்றலையுடைய காற்றலையுமுடன் கழல வந்து தோன்றின்னு சொல்கிற பெரிய திருமொழியில் கலியன். அப்படி சிறைச்சாலையில் பரமாத்மா அவதரிக்கிறான், அதே சமயத்தில் கம்சன் சிசுபாலன் தலையில் இருக்கக்கூடிய கிரீடெல்லாம் கீழே விழறதான், பொத்து பொத்துன்னு விழறதான். ஏன்னா இது ஒரு அசுப சகுனம், பெருமாள் பிறந்துட்டான்றதை காட்டுறதுக்கோசரம். அதே சமயத்தில் வசுதேவர் கால் கம்சனுடைய தலையில் இருக்க கிரீடம் கீழே விழுந்தாலும் வசுதேவர் தலை கை காலில் கட்டப்பட்ட விலங்கு அவர் தானாகவே கழிந்து போகிறது இல்லையா. நல்லவர்களை வாழ வைக்கவும் தீயர்களை அழிக்கவும் பிறந்தான் பெருமாள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. உபசம்ஹர விஸ்வதாத்மன் விஸ்வதாத்மன்னதோ ரூபம் அலௌகிகம் அப்படின்னு உன் பிரபாவம் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறார் பாகவதத்தில், எதுக்கு இப்படி பிறந்தேன்னு சொல்லி. அப்புறம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்கிறார், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இல்லையா. முதலகவி ஆழ்வார் சாயிச்சா போலே, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி எண்ணக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி விசேஷமான அனுபவம் இருக்குது இந்த இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அவதாரத்தில். ஆனால்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு போட்டவோ தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனைன்னு போட்டா. வாரார் வனமொழியால் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நூதல் வேறார் நுதல் மடவால் வேறோர் கலத்திட்டுன்னு சொன்னார் கலியன் இல்லையா. அக்னிஹோத்திராதிகள் நடக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் பிராத்த காலத்தில் அரணி மதனம் அதான் அரணி கட்டையை கடையறா போல அக்னி பிரதிஷ்டை நடக்கும், அதுவே அவாளுக்கு காரியம். அதே மாதிரி இங்கே காரியம் என்னன்னா காலங்காலத்தால் தயிர் கடையிறது, முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறா போல ஆழ்வார் சாதிக்கிறா போல எப்பொழுதும் தயிர் கடையிறதே அவளுக்கு காரியம். ஏன்னா பகவானுக்காக கவி தயிரை கடைஞ்சி 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 வெண்ணெய் எடுப்பா, வெண்ணெய் எடுத்து உரியில் வைப்பா. வெறுமை லீலா விபூதியில் சொல்லாம தோற வெண்ணெய் எத்திரிட்டான்னு கிருஷ்ணன் வரமாட்டானா வெண்ணெய் எடுத்து சாப்பிட மாட்டானான்னு ஏங்குறா ஒவ்வொருத்தரும் இல்லையா. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் இடத்துல பிரீத்தி அவளுக்கு இல்லையா. நிறைய விஷயங்கள் இருக்குது கிருஷ்ணனுடைய இந்த லீலைகளில். மூரார் குடமுருட்டி முன்கிடந்தே தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானே கண்டவளும்னா இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறா போல நிறைய விஷயங்கள். வாராத்தான் வைத்து காணால் வயிறிடத்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம் அப்படி இருக்குது இந்த இடத்துல. இந்த வீட்டுக்கு இவனை தவிர யார் வர முடியும் அப்படின்னு ஏங்குறலாம். அப்படி வந்தால் அவனை கையப்பிடிக்கிற பாக்கியம் கிடைக்காதான்னு வந்தவனை வெண்ணையை திருநேடா பாபின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அவனை கையப்பிடிச்சி இழுத்துட்டு வராளா யசோதையின் இடத்துல இல்லையா. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு அவள் கட்டி போடுறா யசோதை.
பெருமாளை கட்டி போட முடியுமா? பெருமாளை கட்டி போடுறா. கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன். இப்போ நம்மளுடைய பக்தினால் அவனை கட்டி போட முடியும். இப்போ உரலில் கட்டுண்ட குழந்தையெல்லாம் தலையில் போட்டுக்கிறது தான் என்ன காரியம் எதுன்னு இல்லையா? நான் தான் கட்டினுங்கன்னா உன்னையும் பிடிச்சி உங்கள் அம்மா கட்டி போட்டாலே என்ன? ராமே பிரமாதம் ஆக்கருஷி புத்திர பிராத்தரி கச்சதி அப்படின்னு சுமித்திரியை பார்த்து சொல்கிறா. சுமித்திரியை சொல்கிறா லக்ஷ்மணனை பார்த்து, ராமார் பெருமாளை பார்த்துட்டே, கிருஷ்ண லக்ஷ்மணா பெருமாளை பார்த்துட்டே இருக்காத, ராமனை நீ பார்த்துட்டே இருந்தனா ராமனுடைய அழகில் மயங்கிடுவ, நீ எந்த காரியமும் பண்ண முடியாது. ராமனை கைங்கரியம் பண்ணுற புத்தியை வச்சுக்கோ, நீ அவனுடைய அழகு சௌந்தரியத்தை லயிச்சுடாதே அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி விசேஷ தர்மத்தை உடைய பகவானை யசோதை தன்னுடைய பக்தியினாலே கட்டி போடுறா. லாலனை பாலனை பண்ணின்னு இருக்கிறவோ இல்லையா, என்ன தவம் செய்தனைன்னு பாடினா போலே அவன் அம்மானு கூட்டான். இவன் தாய்க்கே உண்டான ஒரு விஷயத்தை, ஏன்னா வெளியில் விட்டா இவன் அமக்கலம் பண்ணுறான். மற்ற எல்லாரும் வந்து பிரதி தினம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா, அவளும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த சாக்கிலையாவது யசோதையை பார்த்து கிருஷ்ணன் விஷயமாக பேசிட்டு போகலாமேன்னு வரான். கையில் பிடிச்சி அழிச்சுட்டான், திருக்கரங்களை பற்றி கொள்ள ஆசை அவளுக்கு இல்லையா. காதை பிடிச்சானா அந்த திருக்காதுகளை பற்றி கொள்ள ஆசை, அந்த திருக்காதுகளை பற்றி கொள்ள ஆசை. ஒரு முறை தடவி பார்க்க மாட்டோமா பெருமாளாச்சே? நம்மளால் வைகுண்டம் போய் தடவி பார்க்க முடியுமான்னு தெரியல, அதனால் கண்ணுக்கு எதிரே தடவி பார்க்குறோம். ஆனால் தான் வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னான் ஆழ்வார் நாச்சியார். இப்படி வரா இல்லையா, ஒரு அழகான கதை. கோவிலில் அர்ச்சகர் இருக்கார், அவர் பகவானை பார்த்து கண்ணீர் போடுறார், ஒவ்வொரு பாசத்தையும் சொல்லி கொண்டு சேவிக்கிறார். அப்படியே லயிச்சு நின்றுட்டார், லயிச்சு நின்னா கண்ணில் தண்ணி வருது. அந்த அர்ச்சாவதார திருமேனியில் அவ்வளவு ஒரு ஆசை அவருக்கு. உடனே பார்க்குறா பக்தால் சேவார்த்திகள் எல்லாரும் வந்திருக்காங்க, யார் தேங்காய் உடைக்கிறது, யார் தீர்த்தம் கொடுக்குறது, யார் செடாரி சாய்க்கிறது, இவர் பாட்டு இவரே தனம் அர்ச்சாவதார திருமேனியில் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசான்னு அவரை பார்த்து நின்றுட்டானோ, யார் தேங்காய் உடைக்கிறது இல்லையா? இப்போ அந்த காரியம் போயிடும் இல்லையா. அதில் யசோதை பார்க்குறா பிரதி தினம் சேவிச்சுட்டே இருந்தா கண்ண பரமாத்மாவை, அவள் ஒத்தியும் ஒவ்வொன்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த கம்ப்ளைண்ட்டை பஞ்சாயத்து பண்ணுறது தான் நமக்கு வேலை. அதனால் பார்த்தா கட்டி போட்டா, கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன், கட்டி போட்டு தான் வேலையை பார்த்தாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். தமிழில் அழகான வார்த்தை இது இல்லையா, யாருமே இந்த வார்த்தையெல்லாம் மறுக்கவே முடியாது. நம்ம யானை ஒரு கல்லாலான யானை இருக்குது, யானை பொம்மை இருக்குது, அதை யானைன்னு பார்க்கணும் யானை தெரியறது, கல்லுன்னு பார்த்தால் கண்ணு தெரிய கல் தெரியறது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பெருமாள் அழகாக கிருஷ்ணனை அவதாரம் பண்ணுறான். யசோதை தம் பிள்ளையாக பார்த்தா கிருஷ்ணன்றது மறந்து போச்சு, சர்வலோக சரண்யன்றது அவளுக்கு மறந்து போச்சு. கட்டினா பண்ணிய பெருமாயினா கடல் உரலில் கட்டி போட்டார். கிருஷ்ணனாக பார்க்குறா அப்போ குழந்தைன்றது மறந்து போச்சு, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். எல்லாரும் கோபஸ்திரிகள் எல்லாம் அவனை கிருஷ்ணனாகவே பார்க்குறா. பெருமாளுக்கு அமுது சேர்க்கிறா, வெண்ணெயை பண்ணி 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 வெண்ணெய் அமுது சேர்க்கிறா. இவர் உருட்டி இவர் சாப்பிட்றதோடு இல்லாமல் தான் ஸ்நேகிதால் எல்லாருக்கும் கொடுக்குறார். ஸ்நேகிதால் எல்லாரும் கொடுக்குறா போல இல்லாமல் அங்கே இருக்க குரங்கு குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்குறார். அள்ளி அள்ளி வாயில் விட்டடிக்கிறார், அதுங்கெல்லாம் வாயை திறந்து கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்றதுன்னு பாகவதத்தில். அனுமாருக்கு வெண்ணெய் சாத்திரம் எங்கேயாவது ராமாயணத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தணும்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் தான் வெண்ணெயை சாட்டார்னு இருக்கா ராமாயணத்தில் எங்கேயாவது யாராவது ஒருத்தர், வால்மீகி ராமாயணத்தையோ கம்பராமாயணத்தையோ சமர்த்த ராமதாசரோ இல்லை சிவபெருமானோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆழ்வார்களோ ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் வெண்ணெய் சாட்டார் அப்படின்னு இருக்கா. ஆனால் கோவில் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்போ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்திரம், வெண்ணெய் காப்பு சாத்திரம். இது எங்கே நடந்ததுன்னா நம்ம கிருஷ்ணன் வெண்ணெயை உருட்டி உருட்டி குரங்குட்டிக்கெல்லாம் கொடுத்தான், அதுங்க ஆனந்தமாக சாட்டுது. இவன் சாப்பிட்றதோடு இல்லாமல் அதுங்களுக்கு சேர்த்து ஊட்டி விட்டான். அப்போது அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறதுன்ற ஒரு கிரமமே ஏற்பட்டது. அவள் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், எல்லாரும் கிருஷ்ணனாக பார்த்தா ஏங்கரா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏங்கரா. அதனால்தான் ஆகர்ஷதீதி கிருஷ்ணா, அவனுடைய அழகிலே நம்மளை மயக்கிறான். இது சக்கரவர்த்தி திருமகனுக்கு வராது, மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஏழு அவதாரம் சக்கரவர்த்தி திருமகனோடு சேர்த்து எட்டு அவதாரத்தில் சொல்ல முடியாது. இந்த ஆகர்ஷதீதி கிருஷ்ணா அவனுடைய அழகில் மயங்கி போயிட்டோன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் பண்ணுறதெல்லாம் பொய், அவன் பண்ணுறதெல்லாம் லீலா விபூத்தில், அவன் பண்ணுறது எல்லாம் ஏமாற்று வேலை நமக்கு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணா அப்படின்ற அந்த வார்த்தை நம்மளை இழுக்கிறது ஏன் அப்படின்னா, அவன் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள், அப்படி தான் சங்கல்பிச்சுன்னு அவன் அவதாரம் பண்ணியிருக்கான்.
அந்த மாதிரி எம்பெருமானை பார்க்குறப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. நம்ம கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நாம் வச்சுன்றதில்லை. ஆளவந்தார் சாதிக்கிறார் இல்லை, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்றார். இந்த பிரகிருதின்றது ஒரு பெரிய மாய மோகம், பரமாத்மாவை அடைய ஒட்டாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஒரு பிரகிருதி இது. இதில் நாம் மாட்டின்ட்டால் பெருமாள் அடைய முடியாது, அதனால் இதில் மாட்டிக்காமல் நாம் தப்பிக்கணும். அதனால் பெருமாளை நாம் கொஞ்சம் மறந்தால் தான் பிரதி தினம் பண்ண வேண்டிய நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்ணணும். இல்லைனா அப்படியே சந்தியாவந்தனம் பண்ணுறப்போ பெருமாள் அரிச்சாவதார திருமேனியில் தியானம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சந்தியாவந்தனம் எங்கேருந்து பண்ணுறது? நாள் முழுக்க நம்ம ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இது இன்னொன்று ஒன்று சொல்கிறா, வாசலில் பெருமாள் எழுறார், சந்தியா காலம் வந்துடுத்து இல்லையா, வைகுண்ட ஏகாதசி கருட சேவை வாசலில் வீதியில் வரார், கருடாருடனா பெருமாள் வரார், காலத்தில் 6 மணி சந்தியா காலம், பெருமாள் சந்தியா காலத்தை பெருமாளை சேவிக்காமல் பெருமாள் பாட்டுக்கு வாசலில் போட்டால் நம்ம சந்தியாவந்தனத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேக்கலில் கணத்தடியில் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தால் அது தப்புன்னு சொல்கிறா பெரியவாள். பரவாயில்லைன்றா, வாசலில் போய் கருடாருடனா நம்ம வீதியில் வரக்கூடிய பெருமாளை சேவின்றா. அவன் 5:30 நம்ம பார்த்து வாசலில் மண்டபப்படி 5:30 6:30 வரைக்கும் அவன் அங்கே இருக்கான். ஏதோ 5:30 5:45 போயிட்டு 5:47 ஆஹா சேவிச்சாச்சின்னு வந்து உடனே 5:50 சொம்ப கையில் எடுத்துடக்கூடாதுன்றான். 6:30 அவன் கிளம்புறான்னா 3/4 மண்டபப்படின்னா அங்கே சேவின்றா பெருமாளை. அவனுடைய குணாதிஷ்டங்களை சொல்லி வேதாந்த சத்துவங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் கருடாருடனாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாத்தையும் வர்ணித்து சேவின்றான். அப்படி சேவிச்சுட்டு அப்புறமா 6:30 மேலே வந்து சோம்பு எடுத்துன்னு வந்து நீ பிராயசித்தோடு பண்ணி சந்தியாவந்தத்தை பண்ணிக்கோன்னு சொல்கிறா பெரியவாள் இல்லையா. அப்படி பெருமாள் பகவத் சரணாரவிந்தத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாத்ரா எதி துவமசி தாமணி சன்னிபத்தா தச்சாரவினாம் உதிதாக்ஷு நிர்ஜரானாம் உதிதாக்ஷுஷ நிர்ஜரானாம்னு சொன்னான் இல்லையா. இது ஒரு லீல, உன்னோட அம்மா உன்னை பிடிச்சி உரலில் கட்டி போட்டா, அதிமானுஷஸ்தவத்தில் அழ்வான்னு சாதிக்கிறார், உரலில் கட்டி போட்டுட்டா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் அம்மாவையே கட்டி போட்டுருவ நீ, அந்தளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு உனக்கு. ஆனால் நீ அப்படி பண்ணியா, அம்மாவை கட்டி போட்டு நீ தப்பிச்சு வரணுமா இல்லையா? ஆனால் நீ உரல்லே கட்டுண்டாய். இந்த விருத்தாந்தத்தை பார்க்குறவங்கள்லாம் கேட்குறவாள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா, உன்னையே கட்டுட்டாலே நினைக்கிறா, இது என்ன காரியம்னு நினைக்கிறா. அப்படி நீயே கட்டுண்டபடினால உன்னிடத்தில் வந்தால் நீ உன்னுடைய அழகில் அவளை கட்டுன்ற அழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. பத்துடை அழியவர் அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடனே உறவிடையா புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. அவனுடைய எளிமை இங்கே தெரிகிறது. அவன் அவளாக கட்டி போட்டா, அவன் கட்டுண்டான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தெழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் என்றனவும் தீவினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாயின்னு பின்னாடி அடுத்த நாள் வரி சொன்னான். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தெழுது, தூயோமாய் பகவத் சன்னதிக்கு நாம் வரோம்னா அது குளிச்சுட்டு பல பல பலவன்னு போகணும். குளிச்சாதான் பெருமாளை சேர்க்கணும், குளிக்காமல் சேவிக்கூடாதா? சில பேர் சொல்கிறா குளிக்காமே சந்தியாவனம் பண்ணலாம், காலம்தான் முக்கியன்றா. சந்தியாவனத்துக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு, இதெல்லாம் அப்பட்டமான ஒரு சாஸ்திர விரோதம். எங்கேயோ யாரோ ஏதோ சொன்னா அப்படின்றத வச்சுட்டு குளிக்காமல் சந்தியாவம் பண்ணுறதெல்லாம் எடுக்கிறான். இருக்கிறதுலே முதல் முக்கியம் ஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்நானம் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த கர்மாவுக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் குளிச்சுட்டு பல பல பலப்பலான் இருக்கணும், அதுதான் ஒரு முதல் சுத்தி இல்லையா. அப்படி அப்படி பெருமாளிடத்தில் நாமும் சுத்தமாக இருக்கணும், தூயமாய் வந்தோம். சரி, சுத்தமாக இருக்கணுன்ற நம்ம சோப்பு போட்டு குளிச்சுட்டு, இதையும் பெரியவா சொல்கிறா, சோப்பு போட்டு குளிச்சுட்டு போகிறோம், கம கம கமன்னு போகிறோம், மனசில் எண்ணம் இல்லை, ஏதோ கடமையுன்னு போய் சேவிக்கணும் அப்படியும் இருக்கக்கூடாதுன்றான். மனசுலேயும் எண்ணம், பெருமாள் விஷயமான எண்ணம் நல்லா சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறா. அந்தளவுக்கு புறம் சுவர் கோலஞ்செய்து புல்கவ்வ கிடக்கின்றீரே அப்படின்றா. அப்போது உடம்பு, நம்ம உடம்புக்கு சுத்தம் ஏற்படுற மாதிரி மனசுலையும் சுத்தம் ஏற்படணும். அப்போ அந்த சுத்தம் ஏற்பட்டு நெடுமாறு கடிமை செய்வன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தாள் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி நெடுமாறு கடிமை செய்வன் போல் அவனை கருத வஞ்சித்துன, பகவானையே
ஏமாத்துகிறோன்றா. பகவானே ஏமாத்திண்டு நாம் நடிக்கிறோம், ஆனால் அவனும் நம்மக்கிட்ட நடிக்கிறான், நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அதுக்கேற்றா போல் நமக்கு பலனியானது கண்டிப்பாக கொடுத்துருவான் இல்லையா. எப்படி நம்ம எப்படி இருக்கணும் பெருமாள் இடத்துல, பக்தியோடு இருக்கணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹான்னு அவன் இடத்துல பக்தியோடு இருக்கணும். ஒரு அழகாக ஒரு கதை சொல்கிறா பெரியவா, ஒரு பக்தன் இடத்துல பெருமாள் பழம் கொடுன்னு நானா, பழம் கிடைக்கலன்னா, சரி காயாவது கொடுன்னா காயும் கிடைக்கலண்ணா, பூவாவது கொடு பூவும் கிடைக்கல, ஒரு இலையாவது கொடு இலையும் கிடைக்கல, சரி இலை கூடையா இல்லை கொஞ்சம் தீர்த்தத்தையாவது கொடு அப்படின்னா, தீர்த்தத்தை எடுத்து எதிரே கொடுன்னா தீர்த்தமும் இல்லைன்றான். உண்மையிலேயே தீர்த்தம் இல்லையாண்ணா, உண்மையிலேயே தீர்த்தமும் இல்லைண்ணா, உன் கண்களில் கூட தீர்த்தம் இல்லைண்ணா. அப்படி பகவானுக்கு பழம் காப்பு காய் பூ திருத்துறா எதுவுமே கொடுக்கலண்ணா கூட, அப்படி அர்க்கியம் கூட சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு மகா பாப்பியாக இருக்கனே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீராவது விடணும்னா, தோயம் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது இல்லை அப்படியே கண்ணீர் விடுன்றா, உன்னால் என்னால் முடியலையே பகவான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு உத்தமமான ஒரு பக்தியை செலுத்துன்றா. அம் ஜலய தீத்தி அஞ்சலிஹி அப்படின்னு அஞ்சலி சப்தத்துக்கே அப்படி அவர் அர்த்தம் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணணும், ஏன்னா தூயமாய் வந்து அப்படின்னா நம்ம சுத்தமாக வரணும் இல்லையா. விபீஷன் மாதிரி நிவேரேத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனா, அப்படி அப்படி வா, தூயோமாய் வா இல்லையா. பெருமாளிடத்தில் சேவிக்கிறதுக்கு ராவணனை திரஸ்காரம் பண்ணி பெருமாளிடத்தில் வந்தான் இல்லையா அவன், அந்த மாதிரி வரணும் இல்லையா. ஆணுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனத்தை தெரிஞ்சுட்டு வரணும். ரக்ஷிஷதீதி மகாவிஸ்வாசா, அவன் நம்மை காப்பாற்றுவான்ற ஒரு ரக்ஷ மகாவிஸ்வாசத்தோடு வரணும் இல்லையா. அதனால்தான் தேசிகன் சாதிக்கும் பொழுது தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தா அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. ஜங்கம பாரிஜாத்தம் அவன் இல்லையா, சஞ்சாரம் பண்ணக்கூடிய கல்ப விருட்சமாகவே பெருமாள் இருந்தான். பக்தர்கள் இருக்கக்கூட தேடி போனான் அவன், அவன் தேடி போய் ஒவ்வொருத்தருடைய கஷ்டமத்தையும் அவன் நிவர்த்தி பண்ணான். நமக்கு கத்தியந்திரமே இல்லை, நானிய பந்தா கதி வேற கதி இல்லை. நான் உன்னை இன்று இளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்று இலை அப்படின்னு நான் முகம் திருவந்தாளியில் ஆழ்வார் சாதித்தா போல நமக்கு வேற கதி இல்லை. நின்னருளால் மற்றொன்று கதி இல்லைன்னு தேசிகன் சாதித்தா போல வேற கதியே இல்லை. மறந்தும் புறந்தொழா மாந்தர் இல்லையா, வேற எம்பெருமானை தவிர வேற ஒருத்தரை நாம் சேவிக்கவே மாட்டோம். மற்றுமோர் தெய்வம் உளதன்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமைன்னு இருக்கணும் இல்லையா. வேறு பெருமாளை நாங்கள் சேவிக்கவே போகிறது. தொய் ரக்ஷது ரக்ஷகைக்கு மன்யை தொய்ஜா ரக்ஷது ரக்ஷகைக்கு மன்யை இதி நிஸ்தித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நிருகரே வேகவதி தடாசிரேன் தாம்னு சுவாமி சுவாமி தேசிகன் சாதித்தா போல. உன்னை தவிர வேறு ஒருத்தரை நான் சேவிக்கவே போகிறது இல்லை. அப்போது இந்த மாதிரி வந்துனார் தூயமாய் வந்து தூமலர் தூவித்தெழுது. இந்த புஷ்ப விசேஷங்கள்லாம் சொல்கிறா, இந்த புஷ்ப விசேஷங்கள்லாம் அவ்வளோ விசேஷம் இந்த இடத்துல இல்லையா. அப்படி இந்த புஷ்ப விசேஷத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை. தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் 1008 சொர்ண புஷ்பங்களை சமர்ப்பிச்சாராம். அந்த தேசத்தில் ஒரு குயவன் பானை பண்ணுறவன், அவனுக்கும் திருவேங்கடமுடையான இடத்துல அத்தியந்தமான ஒரு பிரீத்தி. அவன் மண்ணாலேயே ஒரு திருவேங்கடமுடையான பண்ணி வச்சுட்டுருக்கான் ஆற்றுல நித்தியம். அவன் ஏதோ கிடச்ச பூவை கொண்டு வந்து தொடுத்து அதை சமர்ப்பிக்கிறான். அங்கே தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்து சொர்ண புஷ்பமாகவே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். மறுநாள் காலத்தால் கதையை கதவை திறந்து பார்த்தால் தொண்டைமான் சக்கரவர்த்தி சூட்டின பூ இல்லை, அந்த சொர்ண புஷ்பங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஏதோ ஒரு புஷ்பம் வந்து கழுத்தில் போட்டுருக்கான் பெருமாள். பார்க்குறான் என்ன பண்ணுறேன்னு தெரில, சன்னதிக்கு வாசல் யாரோ வந்து போட்டுடுறான்னு நினைக்கிறான். சன்னதி வாசல்லே காவல் இருக்கான், இன்றைக்கி அவன் வந்து பண்ணிடுறான்றதை பார்த்துடுறேன் அப்படின்னு சன்னதி வாசலில் காவல் இருக்கான். காவல் இருந்தாலும் மறுநாள் கதவு திறந்து பார்க்குறான், பார்த்தால் இவனுடைய சொர்ண புஷ்பம் கீழே விழுந்திருக்கு, ஏதோ ஒரு புஷ்பம் கழுத்தில் இருக்குது. ஜோசியரை கூட்டு கேட்குறான், நான் அங்கேயே வாசல்லையே காவல் இருந்தேனே அப்போ கூட நடக்கலையே, யார் இந்த காரியத்தை பண்ணுறான்னு ஜோசியன் சொல்கிறான். உங்கள் தேசத்தில் ஒரு குழைவன் இருக்கான், அவன் ஒரு மண் சீனிவாசன் பண்ணி வச்சுட்டு இருக்கான், மண்ணாலான சீனிவாசன். அந்த சீனிவாசனுக்கு அவன் மாலை சுட்டுறான், அந்த மாலையை ஏற்றுக்கிறார் பெருமாள். எப்பேற்பட்ட ஒரு தயை இல்லையா. இப்போது எவனொருவன் தன்னுடைய ஒரு
ஒரு பராக்கிரமத்தை காட்டுறதுக்காக, தன்னுடைய பெருமைகளை காட்டுறதுக்காக அவன் பெருமாளிடத்திலே ஒரு பக்தி இல்லாமல் தன்னுடைய பெருமைகளை காட்டுறதுக்காக நடந்து கொள்கிறானோ அவனுடைய விஷயங்களை பெருமாள் ஏற்றுக்கிறது இல்லை இல்லையா? இவன் சொர்ண புஷ்பத்தை சமர்ப்பித்தான், ஆனால் பக்தி இல்லை. ஏனோத்தானவன் சமர்ப்பித்தான், 10 பேரை கூட்டு வந்து நான் பாருங்கோ நான் பிரதி தினம் சொர்ண புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன்னு தண்டோரா போட்டு டமாரம் அடிச்சுட்டான். அவன் ஒன்றுமே பண்ணல, ஒரு குடிசையில் ஒரு பெருமாளை சேவித்து பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வச்சுன்னா அந்த பெருமாளுக்கு பிரதி தினம் பூசு விட்டினான், பக்தி இருந்தது அந்த இடத்துல. அவன் யாரையும் கூட்டு காட்டல, ஏதோ தனக்கு கிடச்ச பூ எடுத்துன்னு தொடுத்து தானே தொடுத்து சமர்ப்பித்தான் இல்லையா? அந்தளவுக்கு பெருமாள் சன்னதிக்கு வர முடியுமோ இல்லையோ அதை பார்க்க மாட்டான், எவனுக்கு பக்தி இருக்குன்றது தான் பார்ப்பான். அதனால தான் தூமலர் தூவி தொழுதுன்னா தேசிகன் சாரிக்கிறார், நிஷாதானாம் நே தா கபிகுலபதி காபி சபரி குசேல குப்ஜா சா விரஜ யுவதையோ மால்ய கிருததி அமீஷாம் நிவன்னத்தம் விரசகிரி பதோ பிரந்தமபி பிரபூத்தை ஸ்ரோதோபி பிரசவம் அனுகம் பே சமயசி. அழகான ஸ்லோகம் தேசகத்தில், உன்னுடைய தயையை நினைச்சா உடம்பே நடுங்கிறதுன்றார் சுவாமி தேசிகன். அப்படி திருவேங்கடமுடியானுடைய தயையை நினச்சி அவ்வளவு ஆச்சரியப்படுறார் இல்லையா? நீ உயர்ந்த இடத்துல இருக்க, நான் சாமான்யமான இடத்துல இருக்கேன், என்னால் ஏறி வர முடியுமா அந்த மலைக்குன்னு பார்த்தால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உன் திருவடியில் சமர்ப்பிக்க முடியுமான்னு தெரியல என்னுடைய புஷ்பங்களை, ஆனால் இப்படியே நான் சமர்ப்பிக்கிறேன், அதை நீ ஏற்றுண்டியா எப்படி இதுன்னு கேட்குற, சுவர்ண புஷ்பங்களை தள்ளி விட்டுறியேன்னு கேட்குறார் சுவாமி தேசிகன். முனிவாகன போகம்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் அமலானாதிபர் எனக்கு வியாக்கியானமாக பண்ணியிருக்கார். மந்திப்பாய் வடவேங்கட மாமலைன்னு ஒரு பாசுரம் இவர் பண்ணுறார் திருப்பாணாழ்வார். அந்த பாசுரத்துக்கு அந்த வரி வரும்போது முக்குறும்பருத்து நம்பின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். முக்குறும்புன்னா என்னன்னா, கியாத்தி லாப பூஜைக்காக எவன் ஒருத்தன் காரியம் பண்ணுறானோ அந்த காரியத்தை அடியோடு கீழே தள்ளிட்டு எவன் ஒருத்தன் பரமபக்தியோட புஷ்பத்தை சூட்டி கொள்கிறானோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். அப்படி இல்லையா? தொதங்கரி முத்திஷ்ய கதாபி கேனசித்து எதா ததா வாபி சகிருத் கிருதோஞ்சலிகின்னு ஆழ்வந்தார் சாதிச்சார். அப்படி பரமாத்மா நாம் சாதாரணமாக பண்ணுற காரியங்களில் பக்தி இருந்தால் அதை நினச்சி ரொம்ப உருகி போகிறான்னு சொல்கிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். இப்போ வாயினால் பாடுறது ரொம்ப முக்கியம். அங்கே பரமநடி பாடினா இங்கே வாயினால் பாடின்றார் இல்லையா? வாயினால் பாடணும் மனசா, ஏன்னா திருட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொன்ன இடத்துல முதல்ல வாயால் பாடணும், அப்புறம் செவி கொடுத்து கேட்கணும். ஜிஹ்வே கீர்த்தே கேசவன் கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு அந்த மனசு விஷயமாக 2வது திருவந்தாதியில் சாதிக்கிறார். எத் மனசா அபிகச்சதி தத் வாச்சா வததி எத்ஹி மனசா தியாயதி தத் கர்மணோ கர்மனா கரோத்தின்னு தைத்திரிய உபநிஷத் சொல்கிறது. அப்படி மனசால் நினைக்கிறது தான் வாக்கால் சொல்ல வேணும், அதையே காரியத்தில் காமிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உலகத்தில் சௌக்கியமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மருந்துகள் உண்டு, அந்த மருந்தினால் சௌக்கியம் ஏற்படாது. எப்போ சௌக்கியம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், கரணத்திரய சாரூப்பியம் மனசு வாக்கு காயம் இது மூணும் எப்போ சமமாக இருக்கோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து சௌக்கியமானது ஏற்படும்னு சொல்கிறார். மனசன்யத் வசசன்யத் கர்மண்யன்யத் துராத்மனா மனசேக்கம் வசசேக்கம் கர்மண்யேக்கம் மகாத்மனான்னு சொன்னான் பெருமாள் இல்லையா? போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் நானாச்சியார் தத்யதா இஷீகா தூலமக்னவு புரோதம் பிரதூயத்தே ஏவமேவ அஸ்ய சர்வே பாப்மானாக பிரதூயந்தேன்னு ஒரு அழகான உபனிஷத் வாக்கியம். அக்னியில் கொளுத்தப்பட்ட பஞ்சு எப்படி பொசுங்கி போகுமோ அதுபோல் புண்ணியம் பாப்பங்கள் எல்லாம் பெருமாளை நினைச்சால் பொசுங்கி போகும்னு சொல்கிறார். மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் விரோதி பாப்பமும் விரோதி. புண்ணியம்னா ரெண்டும் பண்ணாலும் இந்த லோகத்தில் தான் இருக்க போகிற. காராகிருகே கனகசிருங்கலையா அப்படின்றார் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில். இப்போது புண்ணியம் பண்ணால் இங்கே எஜமானனாக பிறக்க போகிற, பாப்பம் பண்ணால் ஏதோ ரோட்டில் தெரிகிற பிச்சைக்காரனாக பிறக்க போகிறேன், ரெண்டும் ஒன்று தானே, எப்படி இருந்தாலும் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னா. ஆனால் புண்ணிய பாப்பம் ரெண்டுமே போன அகம் துவாம் சர்வ பாப்பேபியோன்ற இடத்துல புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன்றார் பெருமாள். மோக்ஷ ஈஷியாமி மாசுச்சேன்னு சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட இந்த நாச்சியார் சொன்னபடி கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அவதார ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாசுரம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது நாளைக்கு தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.